ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த இதில் நம்ம என்னென்னா ஒரு மூணு லெக்சரில் இந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம எய்மாக இருக்கணும், சரியா? ஸோ மூணு லெக்சரில் வந்து மேபி லெக்சர் வந்து லாங்காக போகலாம். ஆல்ரெடி ஒன் ஷாட் வீடியோ வந்து யூடியூப்பில் அவைலபிள் பண்ணி வச்சிருக்கேன், வேணா நீ அதையும் பார்த்துக்கலாம், சரி? ஸோ அதில் தியரிட்டி இருக்கும், தியரிட்டிக்கல் மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸு, ஸோ ஒன் மார்க்கில் எந்த மாதிரி ப்ராப்ளம்னு கேட்கலாம், அது எல்லாத்தையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன? சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன? சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் எவ்வளோ டைமில் ஃப்ளோ ஆகுதோ இது பேர் தான் என்னது? கரண்ட்னு சொல்ல போகிறோம். இல்லை வேணா என்னென்னு எழுதிக்கலாம், சின்ன சார்ஜ் ஒரு சின்ன டைமில் DQ/dt இப்படின்னு கூட போடலாம், ஓகேவா? வெரி குட். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி, அதோட யூனிட் என்னது? ஆம்பியர். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக், அதனால சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் நம்ம எப்படி எடுப்போம்? சப்போஸ் ஒரு சர்க்யூட் இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி எடுப்போம்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இதுதான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், ரொம்ப 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 முக்கியம், சரியா? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி எழுதணும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது அதுக்கு உள்டாவாக தான் எடுப்பேன். ஸோ இது என்னது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இதுதான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இப்போ பாரு, ஸோ இது வந்து நீட்டில் கேட்டுருக்க ஒரு கொஸ்டின், 10^7 எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் மூவ் ஆகுது. அப்போ சாரி, 10^7 எலக்ட்ரான் மூவ் ஆகுது, சரியா? நல்லா, பட் 10^7 எலக்ட்ரான் சார்ஜ் கொடுக்கல, 10^7 எலக்ட்ரான் பர் செகண்ட் மூவ் ஆகுது. அப்போது கரண்ட் என்னன்னு கேட்குறான். கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? Q/T. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தெரியாது, சார்ஜ் எவ்வளோ, சாரி ஆமாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், 10^7 கொடுத்துருக்கான். ஸோ டோட்டல் சார்ஜ் தான் தெரியாது. அப்போ கியூக்கு பதிலாக நான் என் இன் டூ இன்னு போடலாமா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? சரி, என் பை டைம், ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் செகண்ட், இந்த வேல்யூ 10^7 கொடுத்துட்டாங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் க்வெஸ்சன்ஸும் கேட்கலாம். அதே வந்து ஒன்ட்ட கரண்ட் வேல்யூ அட் T=2 செகண்டில் கேட்குறாங்க. அதாவது இந்த டிஃப்ரென்சியேஷன் படிச்சிருக்கீங்களா, கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வேணும், அட் T=2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல சார்ஜ் வந்து கொடுத்துருக்கான், கரண்ட் வேணும். I=Q/T வந்து ஜென்ரல் ஃபார்முலா. எனக்கு ரொம்ப ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வேணா என்ன பண்ண போறேன்? DQ/dt. அப்ப இந்த T²+2T டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? T² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2T டிஃபரன்ஷியேட் பண்ணா, ஸோ T டிஃபரன்ஷியேட் 1 பட் 2, கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு கரண்டோட வேல்யூ எப்போ வேணும்? டைமோட வேல்யூ 2 செகண்ட்ஸில். அப்போ ஐயோட வேல்யூ அட் T=2, டீயோட வேல்யூ 2 போட்டால் இங்கே என்ன ஆயிரும்? 6. புரியுதா? இதே வந்து ஆவரேஜ் கரண்ட் கேட்கனா 0 2 செகண்ட்ஸ்க்குள்ளார, சரியா? ஆவரேஜ் கரண்ட் இது பார்த்தனா கரெக்டாக அந்த பாயிண்டில் T=2 செகண்டில் இருந்த கரண்ட். இப்போ எனக்கு ஆவரேஜ் கரண்ட் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பாரு, கரண்ட்டோட ஃபார்முலாவை DQ/dt போடலாமா, இல்லைன்னா Q/t எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? Q/t. வெரி குட். இப்போ பார்த்தோன்னா எனக்கு ஆவரேஜ் வேல்யூ தான் வேணும், கரெக்டா? அப்போ இந்த Q பதிலாக ஆவரேஜ் கரண்ட் ஃப்ரம் T=0 to T=2, ஓகே, ரொம்ப கஷ்டமும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாரு. சரி, நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு ஆவரேஜ் வேல்யூ வேணும். அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குதோ ஃபைனலில் இருக்குது எவ்வளோ இருக்கும், அது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் எனக்கு டோட்டல் வேல்யூ வந்துருமா, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, டிவைட் பை டோட்டல் டைம் எவ்வளோ. அப்போ நல்லா பாரு, சார்ஜோட வேல்யூ Q2, அதாவது டைம் T=2 எவ்வளோ சார்ஜ் இருக்குது, மைனஸ் டைம் T=0 எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இது ரெண்டு இதையும் சப்ராக்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? டிவைட் பை T2-T1. ஸோ இதுவும் டிஃப்ரென்சியேஷன் மாதிரி தான், பட் இந்த டிஃப்ரென்சியேஷனும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு?
இங்கே பார்த்தோன்னா லிமிட் வந்து 0 to 2 வரைக்கும் இருக்குது. பட் இங்கே பார்த்தோன்னா கரெக்டாக எனக்கு அந்த இடத்துல வேணும், சரியா? அதனால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, Q2 இந்த இடத்துல 2 வேல்யூ போட்டால் உனக்கு சார்ஜ் என்ன வரும், எவ்வளோ தெரியுதா? இங்கே டி ஸ்கொயர் பிளஸ் 2 16ஆ? டீயோட வேல்யூ 2 போட்டால் மேத்ஸும் தெரியல ஃபிசிக்ஸும் தெரியல, 0 போட்டால் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q2 வந்து 8 - 0 டிவைட் பை டைம் வந்து 2 - 0, அப்போ 8/2 அதாவது 4 ஆம்பியர். ஓகேவா, புரியுதா? ஸோ இது பார்த்தனா ஆவரேஜ். வெரி குட். எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ கண்டக்டர், சரியா? ஸோ கரண்ட் வந்து கண்டக்டருக்குள்ளே எப்படி வந்து கண்டக்ட் பண்ணும். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டக்டர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர்? தெரிஞ்சு ஏதாச்சும் டெஃபினேஷன் சொல்லு. கண்டக்டர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் அலவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ. இவை எதுக்காக கண்டக்டர் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆக முடியுது, இன்சுலேட்டரில் ஏன் ஃப்ளோ ஆகாது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ கண்டக்டர் கிட்டே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டக்டர், சரியா? ஸோ கண்டக்டர் என்னது? கண்டக்டர் வந்து மெட்டீரியல் விச் அலோவ் கரண்ட் டு பாஸ் த்ரூ தென் ஈஸிலி. ஏன்? ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டா? வெரி குட். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானை வந்து வென் என் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் த ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ், புரியுதா? ஸோ இதான் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோமே. ஓகே, இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஒயர் கண்டக்டர். இப்போ நல்லா பாரு. சரி, நம்ம வெளியில் வந்து வோல்டேஜ் கொடுப்போம், பட் நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்குறப்ப ஃபீல்டாக தான் போக போகுது, ஓகேவா? வெளியில் பார்க்குறப்ப கரண்ட் போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா எலக்ட்ரான் தான் போகுது. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? நீ சர்க்கியூட்டில் வெளியிலேருந்து பார்க்குறேன்னா அங்கே சர்க்கியூட்டில் என்ன போகுதுன்னு சொல்லுவோம், கரண்ட் போகுது. அதே சர்க்கியூட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்னா என்ன போகுது, எலக்ட்ரான் போகுது. வெளியே பார்த்தேன்னா கரண்ட் போகணும்னா வந்து வோல்டேஜ் வேணும், கரெக்டாக இல்லையா? பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் போகும், கரெக்டாக? ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான் என்ன ஆக போகுது, அதெல்லாம் ஃப்ளோ ஆக போகுது, புரியுதா? இப்போ நான் அஸ்யூம் தட் என்கிட்ட நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கெங்கே நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கலக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கீழே ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ நல்லா பாரு, இது வந்து பாசிட்டிவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து, அதாவது இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த பாசிட்டிவ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் கிரியேட் பண்ணுமா பண்ணாதா, கரெக்டா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினால இங்கே இருக்கிற சார்ஜ் என்ன ஆவாங்க, இந்த சைடு அட்ராக்ட் ஆவாங்களா, புரியுதா? பாசிட்டிவாக பார்த்தாலும் சார்ஜ்லாம் இங்கிட்ட அட்ராக்ட் ஆக போகிறாங்க, அதனால தான் எலக்ட்ரான்ஸில் இருக்க சார்ஜஸ் எல்லாம் இந்த சைடு மூவ் ஆகி வருவாங்க. அப்போ உள்ளேருந்து பார்க்குறப்ப யார் ரெஸ்பான்சிபிள், எலக்ட்ரிக் ஃபீல்டினால தான் என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகி வராங்க, சரியா? பட் வெளியிலேருந்து பார்த்தா யார், பேட்டரினால தான் நாங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டே வந்துச்சு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா என்ன சொல்ல போகிறோம், இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து எதனால் இருக்க போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டினால இருக்க போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னு சொன்னால் நெகட்டிவ் சார்ஜில் இந்த சைடு வரும், கரெக்டாக? இதில் பேசிக்கான விஷயம். ஓகே, சார்ஜ் கேரிஸ் இன் வேரியஸ் கண்டக்டர், மெட்டலில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கரண்ட்டை உனக்கு கேரி பண்ணும், சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் வந்து மெட்டல் தான், மெட்டலில் தான் மோஸ்ட்டாக நடக்க போகுது. அப்போ கரண்ட்டோட ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னால தான் உனக்கு என்ன ஆக போகுது, கரண்ட்டு கிடைக்க போகுது. ஆனால் லேட்டராக பார்க்குறப்ப நம்ம இந்த செமி கண்டக்டர்லாம் படிக்கிறப்ப பார்த்தோன்னா அங்கே எலக்ட்ரான் மட்டும் இல்லை, எலக்ட்ரான்னாலேயும் கரண்ட் கிடைக்கும், ஹோல்ஸ்னாலேயும் கரண்ட்டு கிடைக்கும். இந்த சாலிட் ஃபிசிக்ஸ், சாலிட் ஸ்டேட் ஒரு லெசன் படிச்சிருக்கேன் கெமிஸ்ட்ரியில், அதில் செமி கண்டக்டர் போட்டிருப்பாங்க, ஹோல்ஸ் இருக்கும், என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது, ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் படிச்சிருக்கீங்களா? எஸ். ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த ஹோல் க்ரியேட் ஆகும்னா பேசிருப்பீங்களே, என்னது இன்ட்ரஸ்டைல் வேகன்சியா? ஆ, ஸோ அந்த இடத்துல வந்து வேகன்சி க்ரியேட் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரான் ஓடி போயிடுச்சு, சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையானது என்ன, இது என்ன டச்சான பாரு, இவ்வளோ லேட்டாரா?
ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்னது ஃப்ரீ எலக்ட்ரான்னால தான் என்னது மெட்டலில் வந்து கண்டக்ஷன் நடக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம் செமி கண்டக்டரில் எதனால் வருது. ஸோ எலக்ட்ரானிசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸ்னால அது உனக்கு தெரியும் தானே, ரெண்டு ராடை உள்ள முக்குவோம், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்குள்ளே ஒரு பார்த்துருக்கும். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி அந்த பேட்டரியில் படிச்சிருப்பேன் எலக்ட்ரானிசிஸ்னு ஒரு லெசனு. சரி, கண்டக்டருக்குள்ளே என்ன நடக்குது? சரி, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் போடுறேன். கரண்ட்டோட டெஃபினேஷன் என்ன? ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஆர் கால்ட் கரண்ட். வெரி குட். கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். சரி, கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இருக்கு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா? உட்காராது. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உள்ளுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ நான் இங்கே பேட்டரி எதுவுமே கனெக்டே பண்ணல, கரெக்டாக இல்லையா? நான் இன்னும் பேட்டரி பற்றி எதுவுமே பேசவே இல்லை, ஆனாலும் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுது? மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் ஒரு ஒயர் வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த ஒயரில் வந்து கரண்ட் இருக்குமா இருக்காதா? இப்போ நான் சொன்ன லாஜிக் வச்சு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ நீ அதை டச் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஒயர் என்கிட்ட இருக்குது, சரியா? இதுதான் ஒயர். இப்போ இந்த ஒயர் நான் டச் பண்ண ஷாக் அடிக்குமா? ஏன் அடிக்கலை? ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னு அது பேர் தான் கரண்ட்னு சொல்லியாச்சு. கரண்ட்டு தொட்ட ஷாக் அடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், பட் நம்மளுக்கு ஏன் அடிக்கலை? சரி, நல்லா பார்த்தனா, ஓகே இது வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கு. இதில் ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? என் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க போகுது. ஒன் மோல்னு சொன்னாலே அவகாண்ட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அப்போ என் மோல்னு சொன்னால் எவ்வளவோ பார்ட்டிகல்ஸ் இருக்க போகுது. வெரி குட். இந்த எலக்ட்ரான்லாம் ரேண்டமான டைரக்ஷனில் மூவ் ஆகுமா இல்லைன்னா ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ரேண்டம். அப்போ நல்லா பார்த்தனா மேபி இந்த எலக்ட்ரான் இந்த டைரக்ஷனில் போகலாம், இந்த எலக்ட்ரான் இந்த டைரக்ஷனில் போகலாம், கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு எலக்ட்ரான் அங்கே தானே இருந்துருக்குற மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துச்சு, இன்னொரு எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சு. இல்லை, இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தன் வந்து இந்த டைரக்ஷனில் கரண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா, இன்னொருத்தவங்க அந்த டைரக்ஷனில் கரண்ட் க்ரியேட் பண்ணுவாங்களா? அப்போ நீ நல்லா பார்த்தனா, சப்போஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கலனா எலக்ட்ரான் மூவ் ஆகும். எதனால் எலக்ட்ரான் மூவ் ஆகும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். தர்மல் எனர்ஜி. தர்மல்னா என்ன? இஎன்இஆர் ஜிவை எனர்ஜி. இப்போ நல்லா பார்த்தனா ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. அப்போ இந்த நாள் தான் என்ன ஆகும் போகுது, இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம கரண்ட் இருக்குமா? இருக்காது. ஏன்? ஏன்னா எல்லா எலக்ட்ரானும் ரேண்டமான டைரக்ஷனில் மூவ் ஆகும், சரியா? ஸோ என்ன ஆகலாம், இங்கே வரும் இந்த எலக்ட்ரான் போய் இங்கே மோதலாம், இங்கே மோதலாம், இங்கே மோதலாம். ஸோ ரேண்டமாக இந்த இடத்துல இப்படியே மோதிக்கிட்டே கிடக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம், சரியா? ஸோ இங்கிட்டு போய் அவனை மோதுறப்ப அங்கே எனர்ஜி லூஸ் பண்ணுவேன், இங்கே எனர்ஜி லூஸ் பண்ணுவேன், இதெல்லாமே நடக்கும், சரியா? அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு நெட் எலக்ட்ரான் என்ன தான், அப்படியே தானே இருந்திருக்கு, கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரான் எங்கேயும் போன மாதிரி இருந்திருக்காது, ஓகேவா? அதனால் கரண்ட்டு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்காது, ஓகேவா? ஏன் இல்லை? ஏன்னா ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சா மட்டும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த இடத்துல பாசிட்டிவ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இங்கே பாசிட்டிவ் இருக்க போது, இந்த சைடு நெகட்டிவ் இருக்க போது, மாற்றி வச்சிடும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாரு, எலக்ட்ரானில் எந்த சைடு மூவ் ஆகும்? அப்போ எல்லா எலக்ட்ரான் இதே டைரெக்ஷனில் வருமா? கரெக்டாக இல்லையா? அப்போ இதனால் தான் எனக்கு என்ன இருக்க போகுது? கரண்ட் இருக்கும், சரியா? வெரி குட். ஸோ கரண்ட் அதே மாதிரி எல்லா, இப்போ 100 எலக்ட்ரான் இருக்குன்னா 100 எலக்ட்ரான் இதே டைரெக்ஷனில் வரணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? சரி, நல்லா பார்த்தனா என்ன ஆகும், 100 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இப்போ இந்த இடத்துல 100 ஆட்டம் இருக்கும், கரெக்டா? இந்த மாதிரி 100 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ நல்லா பார்த்தனா இங்கே முன்னாடி இருக்கிற 3 எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா, இந்த இடத்துல 3 இடத்துல வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ அங்கேருந்து கிளம்பி வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணலாம், இவன் கூட போயிட்டு ஸ்டேபிள் பேர் ஃபார்ம் பண்ணலாம், கரெக்டாக இல்லையா? அப்போ 100 எலக்ட்ரான் இப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டைம் என்ன ஆகும், நல்லா பார், நிறைய எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சா, அப்போ இங்கே நிறைய எலக்ட்ரான் இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் இருக்கிறனால வராமல் கூட போகலாம்.
அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, மெஜாரிட்டியாக இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி போகிறாங்க. புரியுதா? எனி டவுட்? மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் இந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி வர போகிறாங்க. பட் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அந்த டைரக்ஷன்லையும் போகலாம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தோன்னா ஓம்ஸ்லா. ஸோ ஓம்ஸ்லா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன சொல்கிறாங்க ஓம்ஸ்லா? வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இதை ரிமூவ் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னது? ரெசிஸ்டன்ஸ். வெஜிடபிள் சாப்பிட்றவங்க ஐயது கரெக்டாக. வோல்டேஜ் எதில் மெஷர் பண்ண, சரி ஆமாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதில் மெஷர் பண்ண, வோல்ட்டில். இதை ஆம்பியர், இதை ஓம், ஓஹெச்எம்னு எழுதினாலும் சரி, இல்லை சிம்பிள் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கரெக்டாக இல்லையா? ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ கரண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன தான்? கான்ஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்டேஜை பொறுத்தோ கரண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? புரியுதா? இப்போ பார்த்தோன்னா கரண்ட் டென்சிட்டினா என்ன? ஸோ கரண்ட் டென்சிட்டினா ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த சார்ஜ் டென்சிட்டின்னு படித்தோமா கரெக்டாக? சார்ஜ் டென்சிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா பார்த்தோமா? என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன? சார்ஜை வந்து லென்த்தால் டிவைட் பண்ணுவேன். ஏரியல் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் வந்து ஏரியாவால். ஸோ இதே மாதிரி இங்கே கரண்ட் டென்சிட்டினா கரண்ட்டை ஏரியாவால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இதோட யூனிட் என்ன வரும்? ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர் கரெக்டா? இதை வந்து வெக்டர் ஃபார்மில் எழுத போகிறேன்னு சொன்னால் ஜே ஈக்குவல் ஐஎஸ் ஈக்குவல் டு ஜே வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஏன் இங்கே சம்மந்தமான டாட் ப்ராடக்டில் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜே வந்து ஒரு வெக்டார், கரண்ட் டென்சிட்டி ஐ மீன் ஏரியல் வந்து ஒரு வெக்டாரை எடுத்துக்கிறோம். ஏன்? ஏன்னா கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. கரண்ட்டுக்கு வந்து என்னதான் டைரக்ஷன் இருந்தாலும் சரி, மேக்னிட் இருந்தாலும் சரி, அது ஒரு வெக்டார் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி தான். புரியுதா? அப்போ நான் ரெண்டு வெக்டாரை வச்சுட்டு ஸ்கேலர் வேணால் என்ன பண்ணலாம்? டாட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக்காக சொல்கிறேன், இந்த டெப்த்தால் நான் எதுவுமே டீச் பண்ணல இதில் உனக்கு. சரி, எல்லாம் ஓம்ஸ்லாவே கொடுத்தனா ஓம்ஸ்லாவே 30 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன? ஓகேவா? இப்போது நல்லா பார்த்தேன்னா தர்மல் இதனால் ரொம்ப ஹை வெலாசிட்டி கிடைக்கும். சரியா? தர்மல் எனர்ஜினால் இந்த எலக்ட்ரானுக்கு ரொம்ப ஹை வெலாசிட்டி கிடைக்கும், ஆனால் அதனால் கரண்ட்டு கிடைக்காது. என்ன தான் எலக்ட்ரான் இன்னும் வேகத்தில் போனாலும் சரி, கரண்ட்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்க போகிறது என்னோடய ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி. சரியா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்போ கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ண போதுன்னா ரெண்டு திங்ஸ் இருக்கும். ஒன்று தர்மல், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினாலே கிடைக்க போகிறது. தர்மல்னால வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்கும் கரெக்டாக இல்லையா? ஒன்று இங்கே போகலாம், இன்னும் இங்கே போகலாம், இங்கே போகலாம். ஸோ ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்க போகுது. ஆனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால அந்த வெலாசிட்டி வேல்யூ கம்மியாக இருக்கும் எலக்ட்ரானுக்கு. பட் இதனால தான் உனக்கு கரண்ட்டே கிடைக்கும். சரியா? வெரி குட். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் எலக்ட்ரான் பார்த்தோமா? சப்போஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சா ஃபோர்ஸ் வந்து கியூஇக்கு ஈக்குவலாக இருக்குமா? அதே மாதிரி ஃபோர்ஸை நான் வந்து எம் இன்டு ஏன்னு எழுதுனாமா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணால் எம்ஏ ஈக்குவல் டு கியூஇ. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கியூஇ பை எம். இது வந்து நம்ம போன லெசன்லேயும் பார்த்துருப்போம். வெரி குட். இப்போ அதோட வெலாசிட்டி என்ன? வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி கரெக்டா? படிச்சிருக்கோமா 11th 9th படிச்சிருப்போம். இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும்? நல்லா பார்த்தோன்னா வந்துட்டு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இனிஷியலாக n நம்பர் ஆஃப் பார்ட்டிகளும் வேறு டைரக்ஷனில் போகுது. அப்போ டோட்டல் வெலாசிட்டி என்ன? ஜீரோ. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. அப்போ என்னோடய ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தனா ஆக்சிலரேஷன் என்னது? கியூஇ பை எம் இன்டூ டி. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிகளுக்கு V1 பார்த்தனா QE பை எம் இன்டூ T1, V2 பார்த்தனா QE பை எம் இன்டூ T2, V3 பார்த்தனா QE பை எம் இன்டூ T3. இது மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிக்கலுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ எனக்கு ஆவரேஜ் வேணும்னா அதர் வெலாசிட்டியை தான் நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்ல போகிறேன். இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு QE பை எம்
டீக்கு பதிலாக நான் டவுன்னு போட்டுக்கிறேன். இந்த டவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைம். என்ன டைம்? ரிலாக்ஸேஷன் டைம். இந்த வீடு என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வேல்யூ பெருசாலாம் இருக்காது, சரியா? பட் அதனால தான் உனக்கு மெயினாக கரண்ட்டே கிடைக்க போகுது. ஓகே, இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னா என்ன, சரியா? இப்போ கூட என்னதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலும் அந்த எலக்ட்ரானில் ஒரே டைரக்ஷனில் வருமா? வரப்போ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் கூட மோதுமா மோதாதா? மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு டைம் மோதுறப்ப எனர்ஜியை லூஸ் பண்ணுமா? மோதுனதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் மாறலாம், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் இப்படி போய்கிட்டு இருக்காங்க, இவன் ஒருத்தவன் இவன் ஒருத்தவன். இவன் போயிட்டு இவனை மோதினதுக்கப்புறம் இப்படி கூட போய் செவுத்தில் இடிக்கலாம். அப்போ அங்கே வந்து திரும்பி எனர்ஜி லாஸ் நடக்கும், கரெக்டாக இல்லையா? சரியா? அப்போ என்ன தான் நல்ல பாரு, இங்கே வந்து இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? ஓஹோ, நம்மளை எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறான்ட்டு வேகமாக போவான். வேகமாக போகிறப்ப முன்னாடி இருக்கோன்ட்டு இடிச்சிருவான். அப்போ அங்கே எனர்ஜி லூஸ் ஆயிருமா? கரெக்டாக இல்லை, எனர்ஜி லாஸ் நடக்கும். திரும்பி என்ன பண்ண? ஓஹோ, எனக்கு எலக்ட்ரான் கூப்பிட்றான், நான் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கூப்பிட்றான். அப்போ திரும்பி வேகமாக ஓடுவான், திரும்பி என்ன ஆயிடுவான்? எனர்ஜி லாஸ். அப்போ அங்கே ஆக்சிலரேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் என்ன ஆகுது? ஏதோ ஒரு காரணத்தினால எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால அவனோட வெலாசிட்டி வந்து அந்தளவுக்கு அதிகமாகவே ஆகாது. அப்போ இந்த ஒருத்தவனை இடிச்சுட்டு இன்னொருத்தவனை போய் இடிக்கிறதுக்கு அந்த டைம் இருக்குது பார்த்தியா, அந்த டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். அந்த டைமில் தான் அந்த வண்டி என்ன ரிலாக்ஸாக ஓட்டுவான், திரும்பி போய் டம்னு இடிச்சிருவான். திரும்பி என்ன பண்ணுவான்? சரி இடிச்சாச்சு, நம்ம கீரெலாம் போட்டு திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு திரும்பி அங்கே போய் இடிச்சிருவான். அப்போ ஒருத்தவன் இடிச்சுட்டு அடுத்து இன்னொருத்தவன் இடிக்கிறான் பார்த்தியா, அதுக்கு நடுவில் இருக்க டைமே தான் என்னன்னு சொல்ல போகிறான், ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ இது வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எல்லாருமே கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரே நாள் டம்மு டம்மு டம் அப்படி இடிக்க மாட்டாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டைம், சரியா? ஸோ ஒரு பார்ட்டிக்கலுக்கு T1 இருக்கும், இன்னொரு பார்ட்டிகளுக்கு T2 இருக்கும், இன்னொரு பார்ட்டிகளுக்கு T3, எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜ் டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். அதே மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிகளுக்கு வேறு வேறு வெலாசிட்டி இருக்கும், பட் ஆவரேஜ் சேர்த்த வெலாசிட்டி தான் என்னது? ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஓகேவா? ஓ, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்னும் எழுதி பரவாயில்ல, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா இந்த சைட் பாசிட்டிவ் எண்ட் இருக்குது. அப்போ எந்த வெலாசிட்டியில் அது வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது? எதனால் மூவ் ஆகும்? ஏன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், கரெக்டாக? நல்லா பார், போன தடவை பார்த்தேன்னா ஒரு தர்மல் வெலாசிட்டி கொடுத்துட்டேன்னா, ஐ மீன் தர்மல் எனர்ஜி கொடுத்தேன்னா அந்த எனர்ஜி கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் நடக்காது, வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதனால் எந்த யூஸும் இல்லை. ஆக்சிலரேஷன் இருக்குது, வெலாசிட்டியோட வேல்யூ அந்தளவுக்கு கூடாது. ஏன் கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா எனர்ஜி லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரியா? கொஞ்சம் கூடும் லூஸ் பண்ணிடும், கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிடும், ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட், கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா கொடுத்துருவோமா? இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு ஒயர்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு கரண்ட் வேணும், கரண்ட்டோட ஃபார்முலா டோட்டல் சார்ஜ் பை டைம், கரெக்டா? வெரி குட். இதில் வந்து என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த இடத்துல? என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இந்த டோட்டல் வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? வால்யூம் முழுக்கா லென்த் வந்து L, ஏரியா வந்து A, கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப டோட்டல் கரண்ட் அவ்வளோ, NELA பை டைம் T. டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன் என்ன? வெலாசிட்டி. அப்ப இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு போட்டுக்கிறேன், புரியுதா? ஸோ இதுதான் உன்னோட கரண்ட்டோட ஃபார்முலா, சரியா? ஸோ நாங்கள் ஞாபகிக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா நாய் வீடு, சரியா? பட் அதெல்லாம் வேண்டாம். I is equal to V
E-N-E, சரியா? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வீனா, ஓகேவா? ஆமாம். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வீனா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஃபார்முலாலேருந்து நல்லா பாரு, முன்னாடி பார்த்தது ஒரு ஓம்ஸ்லாம், இப்போ நான் சொல்ல போகிறது இன்னொரு ஓம்ஸ்லாம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட போகுது அப்படின்னா, முன்னாடி வந்து V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர், கரெக்டா? வெரி குட். V என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ். I என்னது? ஆர் பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ். இது பார்த்தோன்னா மேக்ரோஸ்கோபிக், அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், கரெக்டாக இல்லையா? நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும், கரெக்டாக? கரண்ட் இருக்குமா? எலக்ட்ரான்ஸ் ஃபார்மில் தான் இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பாரு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கு ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கியா, டென்த்தில் படிச்சிருப்பேன். அப்போ V ஈக்குவல் டு I இன்ட்டு ரோ எல் பை ஏ, கரெக்டா? லென்த் எங்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா, வோல்டேஜ் பை லென்த் ஈக்குவல் டு I பை ஏ இன்ட்டு ரோ, புரியுதா? கரண்ட் பை ஏ என்னது? கரண்ட் பை ஏரியா, கரண்ட் டென்சிட்டி. வோல்டேஜ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டு. மைனஸ் டோ வி பை டோ ஆர்னு பார்த்தோமா போன லெசனில். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது பார்த்தோன்னா ஓம்ஸ்லா பார்த்த மாதிரி இருக்காது, ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். பட் இது என்ன, இது ஓம்ஸ்லா. பட் எந்த லா இது? இது பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோபிக், அதாவது உள்ளுக்குள்ளே போகிறப்ப உனக்கு கரண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், கரெக்டா? சரி, கரண்ட்டுக்கு வந்து டென்சிட்டின்னு இருக்க போது பொட்டென்ஷியலுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேர்ம்ஸில் இருக்கும். உனக்கு வேணும்னா இதே ஃபார்முலாவை இப்படி எழுதிக்கலாம், அந்த ரோவால் டிவைட் பண்ணிட்டு. ஒன் பை ரெசிஸ்டிவிட்டியை என்னென்னு எழுதுனா கண்டக்டிவிட்டி, இது இன்னொரு ஃபார்முலா, சரியா? பட் உனக்கு இது தேவையில்லை, உனக்கு அதை தெரிஞ்சாலே போதுமானது, ஓகேவா? ஜேஇ இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ரோ. இ என்னது? ஜே என்னது? ரோ என்னது? ரெசிஸ்டிவிட்டி. இல்லைனா ரெசிஸ்டிவிட்டி இன்னொரு பேர் என்ன? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். வெரி குட். இந்த இடத்துல உனக்கு வேணும்னா இதில் ஜேயோட வேல்யூ கண்டுபிடி. ஒன்று இல்லை, இந்த ஏஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா ஐ பை ஏ ஜே ஆயிருமா? அப்போ ஜே ஈக்குவல் டு விடிஇஎன், சரியா? ஓகே, மொபிலிட்டி. சி, மொபிலிட்டின்னா இந்த ஃபோன் கேள்விப்பட்டிருக்கியா? ஏன் அது பேர் மொபைல்னு வச்சாங்க? ஃபோன் இருக்குது பார்த்தியா, அது பேர் ஏன் மொபைல்னு வச்சாங்க? தூக்கிட்டு போகலாம். அப்போ ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் போர்ட்டபிள்னு சொல்கிற மாதிரி, சரியா? அப்போ மொபிலிட்டினா என்னன்னா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நான் ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கணும், கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நான் ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கணும்னா என்ன அப்ளை பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் அப்ளை பண்ணுவேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அது கொடுக்கும், கரெக்டாக? அப்போ மொபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நான் கொடுக்குற ஃபீல்டுக்கு அது எவ்வளோ ட்ரிஃப்ட் ஆகி வருது, புரியுதா? நான் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது எந்த அளவுக்கு ட்ரிஃப்ட் ஆகி வருது. சப்போஸ் மொபிலிட்டி, மொபிலிட்டின்னா என்ன, ஈஸியாக இதை தூக்கிட்டு போகலாம். நான் கொஞ்சோண்டு ஃபீல்டு கொடுக்குறேன், அது பாட்டுக்கு டப்ப டப்ப டப்பன்னு வருது, அப்போ நான் என்ன சொல்லலாம், அதோட மொபிலிட்டி அதிகம். ஏன்னா நான் கொஞ்சோண்டு ஃபீல்டு கொடுத்து அவன் நிறையா வந்துட்டான். இதே வந்து யோசிச்சு பண்ண, நான் நிறையா ஃபீல்டு கொடுத்து இழுக்க பார்க்குறேன், அவன் வந்து ரொம்ப மெதுவாக வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ அவனோட மொபிலிட்டி என்னது? கம்மி, புரியுதா? வெரி குட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட யூனிட் என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப்டர் ஆல் என்னது? வெலாசிட்டி. அப்போ யூனிட் என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி. வோல்ட் எப்போலேருந்து வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வோல்டேஜ் பர் லென்த்னு எழுதுவேனா? அப்போ வோல்டேஜ்க்கு வி, லென்த்துக்கு மீட்டர், புரியுதா? டிவைட் பை மீட்டர் இருக்கும், அது மேலே போயிடுச்சா? அப்போ பார்த்தனா மீட்டர் ஸ்கொயர் வோல்டேஜ் செகண்ட். ஸோ இது வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீட் இல்லை, நம்மளோட போர்டிலையும் கேட்டிருக்காங்க, சரி? இல்லைன்னு டெஃபினேஷன் கேட்டுருவாங்க.
வாட் இஸ் மொபிலிட்டி? இல்லைன்னா வந்துட்டு என்ன கேட்கலாம், மொபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் டேஷ். சரியா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான் அங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிரியேட் ஆகுது. சரி, புரியல. வெரி குட். ஸோ இது பார்த்தோன்னா லிமிட்டேஷன் ஆஃப் ஓம்ஸ்லாம். ஓம்ஸ்லாம் நம்ம என்ன சொன்னோம், வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். கரெக்டா? கரெக்டா இல்லையா? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நான் ஸ்லோப் எடுத்தா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். வோல்டேஜ் பை கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்ட். அப்போ கிராஃப் பார்த்தனா இப்படி வரணும், இல்லை இப்படி கூட. சரியா? இப்படி போனால் கூட அது ஸ்ட்ரெயிட் தான். ஆமாவா இல்லையா? பட் இந்த கிராஃப் வந்து என்ன ஆகக்கூடாது, வலையே கூடாது. ஆமாவா இல்லையா? பட் நல்லா பார்த்தா நம்ம செமிகண்டக்டர் மாதிரி டிவைசஸில் பார்க்குறப்போ அங்கே வந்து கிராஃப் இப்படி தான் இருக்கும். இங்கே தெரியுதா இந்த ஒரு, இந்த கிராஃப் தெரியுதா? இது பார்த்தோன்னா டயோடோட கிராஃபு. சரியா? இந்த ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் டயோட அதெல்லாம் பேசுவோம் நம்ம, அங்கே போய் பேசுவோம். பட் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். சப்போஸ் வோல்டேஜ் கரண்ட் வந்து ஸ்லோப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னா அது வந்து நான் ஓமிக். சரியா? ஸோ நான் ஓமிக்னா என்ன, மெட்டீரியல் இஸ் டஸ் நாட் ஓபே ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா ஓபே பண்ணல, அது நான் ஓமிக். ஓம்ஸ் லா ஓபே பண்ணிச்சுன்னா ஓமிக் மெட்டீரியல். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னொரு பெஸ்ட் ரீஜன் நல்லா பாரு. இங்கே வந்து கான்ஸ்டண்டா, இந்த ரீஜனில் ஓம்ஸ் லாவை ஓபே பண்ணுதா? இங்கே பாரு, ஓபே பண்ணல. இங்கே பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நெகட்டிவ். எப்படி நெகட்டிவ் சொல்கிற, நல்லா பாரு. ஸ்லோப் வந்து இங்கே நீ எங்கே எடுத்தாலும் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இது பேர் வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன். ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்துப்போம். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், திடீர்னு இந்த கிராஃப் கொடுத்துட்டு இல்லை எந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்பாங்க. சரியா? அதுக்கு நான் கொஸ்டின்லாம் வச்சுருக்கேன். ஓகே. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது, அதோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பாரு இவ்வளோ. ஸோ நான் சொல்கிறேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து பெரிய வேல்யூவில் இருக்காது. இதே பாரு எவ்வளோ, 10⁻⁴, அதாவது ஒரு மில்லி மீட்டர் கூட நகர்ந்துருக்காது. ஓகேவா? நல்லா தூக்கம் வருது, அவ்வளோ மொக்க போடுறேனா. 10⁻⁴ மீட்டர் பர் செகண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ மொபிலிட்டி கேட்கலாம். மொபிலிட்டி ஃபார்முலா என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை, நல்லா பாரு எல்லா இடத்துலையும் அவனே வந்து 2.5. ஓ, இந்த ரெண்டு இடத்துல 2.5 இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணி எந்த ஆன்சர் வரும்? கரெக்டா? மேலே போயிடுச்சு ப்ளஸ் 6. வெரி குட். சப்போஸ் உனக்கு டவுட் வந்துச்சுன்னா அவங்களே யூனிட்டும் கொடுத்துருக்காங்க பாரு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சரு இந்த யூனிட்டில் வரணும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, யூனிட் வேணால் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், எதுலேருந்து எதை டிவைட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ உல்டாவா வோல்டேஜ் பர் மீட்டரை மீட்டர் செகண்ட் பவர் -1 டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும், வோல்டேஜ் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ உனக்கு உடனே தெரிஞ்சிடும், ஓகே யூனிட் வைஸ் தப்பு. கரெக்டா? ஸோ நீட்டில் வந்து ஒரு சில கொஸ்டின் நம்ம ஃபார்முலா வச்சே டிரைவ் பண்ணிக்கலாம். ஒரு சில கொஸ்டின் கூட டைமென்ஷன் தப்பாக இருக்கும், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்போம். வெரி குட். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேண்ணா, எனக்கு ஷாக்காக இருக்குது. நிறைய டாபிக் போயிட்டோமா? சரி பரவாயில்ல, முடிக்கணும். பவர் வரைக்கும் முடிக்கணும். பவர், பவர் வரைக்கும் முடிக்கணும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கமர்ஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி செய்வாங்கன்னா, இந்த பர் இந்த ஒயர், இந்த ஒயர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் மேக்னின் எங்கே சொன்னேன், எக்ஸ்பிரிமெண்ட் நடத்துகிறப்ப சொன்னேன். அந்த பொட்டென்ஷியோ மீட்டர் ஒயரில் மீட்டர் பிஜில் இந்த கான்ஸ்டேனியன் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க, மேக்னின். சரியா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ரெசிஸ்டர்ஸ்லாம் செய்ய போகிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து கார்பன் ரெசிஸ்டன்ஸ். இந்த கார்பன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா, இது கார்பன் ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா? ஸோ இது வந்து கார்பன் ரெசிஸ்டன்ஸ். சின்னதாக இருக்கா? யா, அது ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ரிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, மொத்தமாக ஸ்ட்ரிப் இருக்கும். நான் 1 ரூபாய்க்கு கேட்டேன்னா அதில் 4 பிச்சு கொடுத்துருவாங்க. அதனால தான் 4 நாளாவது அது பண்டலாக இருக்கும். எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் 1 எடுத்திருப்பேன். ஸோ இங்கே தெரியுதா,
மூணு. ஸோ நாலாவது எங்கே நான் எடுத்துருப்பேன் அடுத்து நான் திரும்பி வைக்க மாட்டேன். அதுவா? சரி, அப்போ அது சி ஒன்று ஒன்று வேறு வேறு. இதில் இதில் பார்த்தோன்னா கலர் கோடிங் இருக்கும். ஸோ நான் தான் அடுத்து சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து கலர் கோடிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த கான்ஸ்டன்ட் வயர், மேக்னீசியம் வயர், நிக்ரோம் வயர் எல்லாம் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது யூஸ் பண்ண வச்சு கான்ஸ்டன்டின் வயர், மேபி நான் ஒரு மீட்டர் வயர் எடுத்திருக்கேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு 10,000 ஓம் வேணும். அப்போ யோசிச்சு பாரு, நான் லென்த் ஆஃப் வயர் எவ்வளோ பெருசாக எடுக்கணும்? 1 மீட்டருக்கு 10. அப்போ நான் 1,000 மீட்டர் எடுக்கணும். அந்த 1,000 மீட்டர் ஒயரை நான் எப்படி இழுத்துட்டு போனேன்னா, 1 கிலோமீட்டர் அம்மாவா இல்லையா, அந்த 1 கிலோமீட்டர் ஒயரை நான் இதுக்குள்ளே இப்படி சுற்றி வைக்க முடியுமா? சுற்றி வச்சா ஷார்ட் ஆயிரும், கரெக்டா? ஷார்ட் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் சொல்லி திரும்பி மாறிடும். ஏன்னா மொத்தம் இந்த லென்த்து 1 மீட்டர் இருந்தால் தான் என்ன ஆயிரும், இந்த லென்த்து மொத்தம் 1 மீட்டர்னு சொன்னால் உனக்கு 10,000 ரூபா வரப்போகுது. இப்போ நான் இப்படி சுற்றி வச்சுட்டேன்னா இந்த ரெண்டு டச் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆயிடுது, ஷார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக கார்பன் ரெசிஸ்டன்ஸ் வாங்கிக்கோ, அதில் கலர் கோடிங் இருக்கும், 1 ரூபாய்க்கு 4 கொடுத்துருவான். உனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வேணும்னா என்ன பண்ணலாம், மேபி 2 ரூபாய்க்கு 1 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பெரிய பாக்ஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு, ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா 1 வாட் வரைக்கும் பவர் தாங்கணும். இது பார்த்தோன்னா 0.5 வாட்டு, சரி 0.25 வாட்டு, சரியா? ஸோ அந்தளவுக்கு தான் இதில் பவர் தாங்க முடியும். ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்டின் வயர் யூஸ் பண்ணுற, இல்லை மேக்னின் வயர் யூஸ் பண்ணுற, லாங் லென்த்தெலாம் போகிறப்ப இது வந்து ஆகாத காரியங்கள். அதனால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கார்பன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ கார்பன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் எதுக்கு எந்த வேல்யூன்னு தெரியாது, கரெக்டா? அப்போ இதுக்காக தான் இவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, கலர் கோடிங், சரியா? ஸோ கலர் வந்து ஒரு ஒரு இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் ஆன்சர் பண்ண, அதுக்கப்புறம் அதில் பார்த்துக்கலாம், நான் சொல்லித்தரேன் கலர் கோடிங் பார்க்குறது. ஆனால் ஒரு சிலபஸில் இல்லை, இந்த வருஷம் டெலிட் பண்ணிட்டாங்க, நீ கவலைப்படாத, பட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நல்லா பாரு, ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஏரியா வேறு வேறு, லென்த்து வேறு வேறு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும், வேறு வேறு. ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், ஏன்னா ரெண்டு எல்லாமே காப்பர். அப்போ ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே மெட்டீரியல் வந்து காப்பர். அப்போ மெட்டீரியல் காமன் சொன்னால் இது எல்லாமே காமன், ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்ன தான், காப்பர் தான், சரியா? ஸோ காப்பர்னு சொன்னால் எல்லாத்தோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், ரோ இஸ் சேம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்குமா, இருக்காது. ஸோ அது வந்து ஏரியா பொறுத்தும் லென்த்தை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார், 3 வயர் இருக்குது, 3 காப்பர் வயர் இருக்குது. எல்லாத்தோட லென்த்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட் இதுக்கு வந்து லென்த் இவ்வளோ, செகண்டுக்கு லென்த் இவ்வளோ, தேர்டுக்கு லென்த் இவ்வளோ. அப்போ இதில் எதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. எல்பைஏ கண்டுபிடிக்க போகிறோம். எதில் எல்பைஏ இருக்கிறதுல கம்மியாக இருக்கும், அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் கம்மி. ஏன், ஆர் ஈக்குவல் டு ரோ எல்பைஏ. ரோ வந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு கேஸில் பார் எல்பைஏவா, செகண்ட் கேஸில் பாரு 2L/A/2. அப்போ 2 மேலே போயிடுச்சுன்னா 4 ஆயிரும், 4L/A. மூணாவது கேஸில் பாரு L/2 × 2A, அப்போ L/4A. எதில் கம்மியாக இருக்குது, L/4A. அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2A இருக்கிறதுல தான் கம்மியாக இருக்குது. இதே வந்து ரெசிஸ்டிவிட்டி எதில் கம்மியாக இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்வேன், ரெசிஸ்டிவ் வந்து சேம் இன் ஆல் தி கேஸஸ். புரியுதா, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இப்போ பார், த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் வயர் ஆஃப் அயன் இஸ் ஆர். இஃப் த லென்த் அண்ட் ரேடியஸ் போத் ஆர் டபுள், லென்த் டபுள் ஆக்கியிருக்கேன், சரியா? ஸோ முன்னாடி வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A வச்சுக்கலாம். நான் லென்த்தை என்ன ஆக்கிட்டேன், டபுள். ரேடியஸ் என்ன ஆக்கிட்டேன், டபுள். ரேடியஸ் டபுள் ஆச்சுன்னா ஏரியா என்ன ஆகும், பை ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. இப்போ ரேடியஸ் டபுள் ஆச்சுன்னா ஏரியா என்ன ஆகும், 2 ஸ்கொயர் பண்ண என்ன, அதான் 4 டைம்ஸ், சரியா? முழிக்கிறான், புரியுதா? ரேடியஸ் வந்து 2 ஆச்சுன்னா ரேடியஸோட ஸ்கொயர் என்ன ஆகும், 4. அப்போ நல்லா பார்த்தனா இது சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு 1/2 டைம்ஸ் ரோ L/A வருமா? அப்போ முன்னாடி வேல்யூ விட இங்கே வந்து பாதி ஆயிடுச்சு, புரியுதா? ஸோ என்ன ஆகுது,
ரெசிஸ்டன்ஸ் வில் பி டபுள்னு சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆகாது தப்பு, ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் ரிமெயின் அன்சேஞ்ச். ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. அப்போ எனக்கு இது கரெக்ட்னு தோணுது. மற்ற ஆப்ஷன் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப், ரெசிஸ்டிவிட்டி வில் பி டபுள். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே அன்சேஞ்சாக இருக்கும்னு சொல்கிறான், சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ யார் வந்து அன்சேஞ்ச் போடுவாங்க தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுளாக அப்போ டூன்னு போட்டுக்கோ, ரேடியஸ் டபுளாக அங்கேயும் டூன்னு போட்டுக்கோ, டூ டூ கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ ஆன்சர் ஒன்று தானே. சரி நல்லா பாரு, ரெசிஸ்டன்ஸ் டபுள்னா ஏரியா. எனக்கு ஃபார்முலா என்னது? ரோ எல் பை ஏ. அப்போ ஏரியா தான் எனக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? புரியுதா? முழிக்கிறீங்க? சரி, இப்போ ஷார்ட்கட் ஃபார் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரெசிங் லென்த். சப்போஸ் லென்த்னா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். சரி, இது வந்து வீட்டிலேருந்து மாவு பேசுவாங்க பார்த்துருக்கியா, சப்பாத்தி மாவு. இப்போ சப்பாத்தி மாவுனால இப்படி குண்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் இப்படி இழுத்தேன்னா அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா? பட் ஏரியா என்ன ஆகும்? டிக்ரீஸ். புரியுதா இல்லையா? நல்லா குண்டாக இருக்கிற மாவு நான் இழுத்தினா அதோட ஏரியா வந்து கம்மியாயிடும். அப்போ நல்லா பார்த்தனா ஏரியா இன்டு லென்த்து, அதாவது வால்யூம், வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இருக்காதா? புரியுதா? அப்போ நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா வால்யூம் என்னவாக தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டா? வெரி குட். என் ஃபார்முலா என்ன? R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ நல்லா பாரு, நிறைய பேர் வந்து இப்போ லென்த் வந்து டபுள் ஆகுதுன்னா மொத்தத்துக்கு ஆன்சர் டூ டைம்ஸும் போட்டு முடிச்சிருவான். நோ, ஸ்ட்ரெச் பண்ணுறான்னா லென்த் டபுள் ஆச்சுன்னா ஏரியாவும் பாதி ஆகும். கரெக்டாக இல்லையா? லென்த் டபுள்னா ஏரியா என்ன ஆகும்? பாதி. புரியுதா? ஏன்னா அப்போ தான் இங்கே பாரு, லென்த்தை டபுள் ஆக்கிடு, ஏரியாவை பாதி ஆக்கிடு, அப்போ தான் உனக்கு வால்யூம் வந்து அதே கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ லென்த் டபுள் ஆச்சுன்னா ஏரியா என்ன ஆகும்? பாதி. இது வந்து நிறைய டைம் போட மறந்துடுவோம். அதுக்காக என்ன பெஸ்ட் மெத்தட்னா நல்லா பாரு, நான் மேலே கீழே வந்து லென்த்தால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டா, சரி ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டண்ட்டா, ஏரியா இன்டு லென்த் வால்யூம், வால்யூம் கான்ஸ்டண்ட்டா. அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் உன்னோட புது ஆர் டேஷ் பார்த்தனா பழைய வேல்யூ கூட இந்த எல் இன்டு எல் வந்து எல் ஸ்கொயரா. புரியுதா? ஸோ இது வந்து எல் ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா லென்த் வந்து டூ டைம்ஸ் ஆகுதுன்னா உன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வந்துடும்? ஃபோர் டைம்ஸ். ஸோ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் ஆகும். புரியுதா? ஓகேவா? டவுட் இருக்கா? வெரி குட். இதே வந்து சேப்பர் லென்த் இன்க்ரீஸ், ஏரியா ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் என்னோட ஆர் டேஷ் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எல் ஸ்கொயர். இதே வந்து ஏரியா சேஞ்ச் ஆகுது, லென்த் கான்ஸ்டன்ட்னு சொன்னால் இதே மாதிரி போன தடவை பண்ணோம் பார்த்தியா, ரோ எல் பை ஏ. ஸோ மேலே கீழே இந்த டைம் ஏரியாவால் மல்டிப்ளை பண்ண, அப்போ மேலே இருக்க லென்த் இன்டு ஏரியா வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஆர் டேஷ் பார்த்தனா ஒன் பை ஏ ஸ்கொயர். புரியுதா? அப்போ கொஸ்டின் இதை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது போட்டுக்கோ, ஏரியானா இது போட்டுக்கோ. லென்த் ஏரியா சேஞ்சஸ் கீப்பிங் வால்யூ கான்ஸ்டன்ட். எத்தனை தடவை இதே தான்? ஓஹோஹோ, சாரி சாரி சாரி, ஏரியா ரிமெயின் கான்ஸ்டன்ட். இதில் என்ன சொல்லிட்டாங்க? ஏரியா கான்ஸ்டன்ட். ஐம் சாரி, ரோ எல் பை ஏ. சப்போஸ் லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா கான்ஸ்டன்ட்னு சொன்னால் ப்ரப்போர்ஷனல் டு எல். முடிஞ்சா? இப்போ பார், ஏரியா சேஞ்சஸ், லென்த்து கான்ஸ்டன்ட். அப்போ R is proportional to 1 by A. So suppose question mention பண்ணுறாங்க ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கேன்னா லென்த்தில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏ, லென்த்து கான்ஷ். அப்போ லென்த்தை வந்து விட்டுடலாம். ஆனால் சப்போஸ் அவங்க இந்த ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே போட்டிருக்கேன் பார்த்து, ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் இல்லை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக லென்த்தும் சேஞ்ச் ஆகுது, ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கான ஃபார்முலா என்னது? அதான் இந்த ஃபார்முலா. லென்த்தோட ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் சரி, ஏரியாவோட ஸ்கொயர் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சிங்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரி, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மெட்டீரியலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். மெட்டீரியல் என்ன பண்ணுறேன்? ஹீட் பண்ணுறேன். அப்போ அதில் இருக்க எலக்ட்ரான் ரேண்டமாக மூவ் ஆகுமா? அப்போ அதோடய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும்.
ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆயிருமா? ஐ மீன் ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா ரோ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஆரோ சேஞ்ச் ஆகும், கரெக்டாக இல்லையா? அப்போ ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகுனா ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக தான் போகுது. வெரி குட். இப்போ பார்த்தனா லெட் மீ சே ஏதோ ஒரு டெம்பரேச்சரில், ஏதோ ஒரு டெம்பரேச்சரில் ஸ்டார்டிங்கில் என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சம் ஆர் நாட், இல்லை எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோவில் சொல்லுங்கள் ரெசிஸ்டிவிட்டி தானே கொடுத்துருக்கான், ஓகே சம் டெம்பரேச்சரில் ரோ நாட், வேற ஏதோ டெம்பரேச்சர், வேற இந்த இடத்துல வந்து ஏதோ டெம்பரேச்சர் டி இருக்குன்னு வச்சுக்கலாம், டெம்பரேச்சர் டீயில் இந்த வேல்யூ வந்து ரோ ஆஃப் டீன்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபார்முலா பார்த்தனா ரோ அட் எனி டெம்பரேச்சர் டி ஈக்குவல் டு ரோ நாட் ஒன் பிளஸ் ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் டி நாட். ஸோ டி நாட் பார்த்தா இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஆமாம், க்ளோஸ் பண்ணிடுறோம், சின்டெக்ஸ் எரர் வந்துடும், கம்ப்யூட்டரில் வரும் இல்லை. ஸோ ஒரு செமி கோலன் போடல, இல்லை ஒரு பிராக்கெட் போடலன்னா சின்டெக்ஸ் எரர். ஒரு கப்பா கம்மா செமி கோலன், ஓகேவா? அப்போ டெம்பரேச்சரை பொறுத்தவரைக்கும் வேல்யூ என்ன ஆக போகுது? சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இப்போ சேஞ்ச் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலை அப்படின்னா, ஏன்னா மெட்டலுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதாவது கண்டக்டருக்கு வேறு மாதிரி இருக்கும், இன்சுலேட்டர் அண்டு செமி கண்டக்டருக்கு உல்ட்டாவாக இருக்கும். ஜஸ்ட் நான் எப்படி நீ வச்சிருக்கு நான் அப்படி சொல்கிறேன். சப்போஸ் நான் ஒரு ஒயரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், லென்த் என்ன ஆகும்? லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா? கன்ஃபார்மாக லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டிவிட்டியும் என்ன தான்? இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, சரியா? டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ஒரு ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும், புரியுதா? வெரி குட். செமிகண்டக்டர் இன்சுலேட்டரில் உல்ட்டா, சரியா? அது ஏன் உல்ட்டா ஆகுது அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம் லேட்டராக, பட் இப்போதைக்கு சும்மா கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, செமிகண்டக்டரை நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், உனக்கு அப்போ தான் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய க்ரியேட் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நல்லா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கண்டக்ட் பண்ணதுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ இந்த செமிகண்டக்டர் இன்சுலேட்டரில் உல்ட்டா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். இதனால் இதோட பேர் பார்த்தனா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், சரியா? ரொம்ப சிம்பிள், இதுதான் ஃபார்முலா. இந்த ஆல்ஃபாக்கு வேல்யூ இருக்கும், இந்த ஆல்ஃபா தான் என்னென்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சரை பொறுத்தது எப்படி சேஞ்ச் ஆக போகுது. நல்லா பாரு, முன்னாடி ஆர் நா ரோ ரோன்னு ஒரு வேல்யூ இருக்கா, இந்த ரோ கூட இங்கே பாரு ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா, இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒன்றை விட அதிகமாக தானே வரும். ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா வந்து ஒன்றை விட அதிகமாக வருமா வராதா? சொல்கிறது புரியுதா? இது பாசிட்டிவ்னு சொன்னால் ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா வந்து ஒன்றை விட அதிகமாக தான் வரும். அப்போ இந்த மொத்த வேல்யூ பார்த்தோன்னா ஒன்றை விட அதிகமாக, அப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாதா? இன்க்ரீஸ் ஆகிடும், புரியுதா? சரி, வந்து ஒரு த்ரீயை வந்து 1.2 மல்டியில் பண்ணால் மல்டியில் கண்டிப்பாக ஆன்சர் வந்து 3 விட அதிகமாக தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும், சப்போஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வந்து 1 விட அதிகமாக தான் கிடைக்கும், கரெக்டாக? அதே வந்து சப்போஸ் நான் நெகட்டிவ் வேல்யூ போட்டேன்னு வச்சுக்கோ, என் நெகட்டிவ் போட்டேன்னா 1 விட சின்னதாயிருமா? அப்போ இந்த வேல்யூவை சின்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஆன்சர் கம்மியாகும். அதனால தான் செமிகண்டக்டர் வேல்யூ என்ன ஆக போகுது? கம்மியாக போகுது. இதே ஃபார்முலா வேணும்னா ஹீரோக்கு வந்து RRR போட்டுக்கலாம், அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு இதே ஃபார்முலா மாறிடும், சரியா? இந்த ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ்க்கு மாறிடும். வெரி குட். இப்போ மொத்தம் 3 கிராஃபும் புக்கில் கொடுத்துனா ரொம்ப முக்கியம். கண்டக்டர்னு சொன்னால் ஒரு ரெசிஸ்டிவிட்டி இப்படி இருக்கும், சரியா? கண்டக்டருக்கும் டெம்பரேச்சர், கண்டக்டரில் ரெசிஸ்டிவிட்டிக்கு டெம்பரேச்சர் கிராஃப் இப்படி இருக்கும். இது ஃபஸ்ட்டு கிராஃப். செமி கண்டக்டரில் பார்த்தோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், டெம்பரேச்சர் கூட்டினா இது கம்மியாகும். இது வந்து கேட்டிருந்தாங்க, செமி கண்டக்டருக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி வர்சஸ் டி கிராஃப் பிளாட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்படி இருக்கும், ஓகேவா? மூணாவது கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிக்ரோம் வயர் அலாய், நிக்ரோம் அலாய் வயர். இந்த ஒயருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் மாதிரி. ரெசிஸ்டிவிட்டி
வர்சஸ் டெம்பரேச்சர். சிபிஎஸ்சி புக்கில் மூணு கொடுத்துருப்போம், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சப்போஸ் வந்துட்டு கண்டக்டர் கேட்டானா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பு, செமிகண்டக்டர் கேட்டானா ஆப்போசிட் ஸ்லோப்பு, அலாய் மாதிரி கேட்டானா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பு. சரியா, இப்போ காப்பர் எல்லாம் எதில் வரும்? கண்டக்டர். அப்போ அதுக்குலாம் அந்த கிராஃப். ஸோ இதுவும் நீட்லேயே ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. சரியா, இந்த மாதிரி எந்த கிராஃப் கரெக்டுன்னு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் இப்போ, ஹவு டஸ் த மொபிலிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் சேஞ்ச் வின் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர்ஸ் லெவல். 2019 கேட்டிருக்கேன் சிபிஎஸ்சி போர்டில். How does the mobility of the electron changes and potential difference across the conductor is double, keeping the length and the temperature constant. Now, per mobility oda formula enna? Drift velocity by E. Drift velocity ya na eppadi eludna? I is equal to V na. Appa V equal to I by N na. Correct ah? இப்போ நல்லா பார்த்தனா என்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஹவு டஸ் அ மொபிலிட்டி தான் கேட்குறான். மொபிலிட்டி என்ன ஆக போகுது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு வந்தவானா ஐ பை இஎன்ஏன்னு போட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நான் வோல்டேஜ் பை லென்த்னு போடலாமா? இது மேலே கொண்டு போயிட்டேன்னா ஐ பை வி எல் பை இஎன்ஏ. கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாரு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டபுள், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டபுள்ட், கீப்பிங் த லென்த் அண்ட் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். லென்த் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டென்ஷியல் வந்து டபுள் ஆச்சுன்னு சொன்னால் மொபிலிட்டி என்ன ஆகும்? சரி வேணாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா பொட்டென்ஷியல் வந்து டபுள் ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? 1/2 times. புரியுதா? ஓகே, மொபிலிட்டி ஹாஃப் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து டபுள் ஆயிருக்கு, அதனால இந்த ஹாஃப். சரி, இதில் சொல்லி எது ஓமிக் ரீஜன்? ஏ டு பி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது, ஒயிட்டில் ஒயிட்டு. ஆ, ஸோ இது வந்து நல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். நான் பிவைக்குன்னு போட்டிருக்கலாம் நீட்டில், சாரி பிவைக்குன்னு போட்டது எல்லாமே உனக்கு போர்டில் கேட்ட கொஸ்டின். நீட் அந்த வெறும் இயர் மட்டும் இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது பார்த்தோன்னா உன்னோட போர்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஏ டு பியில் பார்த்தோன்னா ஓமிக் ரீஜன், நெகட்டிவ் ரீஜன் எங்கே இருக்கு? டியிலேருந்து இ வரைக்கும். கரெக்டாக, ஒய் ஆர் அலாய் லைக் கான்ஸ்டன்ட் அண்ட் மேக்னன் யூஸ் டு மேக் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர்ஸ். ஸோ எதுக்காக இது வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க? சரி, நல்லா பாரு, அலாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ன அப்படின்னா, உன் வேல்யூவில் வந்து டெம்பரேச்சரை பொறுத்தவரைக்கும் பெரிய சேஞ்ச் எதுவுமே வராது. புரியுதா? சரியா, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் பெரிய சேஞ்ச் ஒன்றும் வராது. இதே வந்து இது யோசிச்சுப்பாரு, கண்டக்டர் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? செமிகண்டக்டர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீ யோசிச்சு பாரு, மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பிரிமெண்ட் நீ பண்ண போகிறத ஸ்கூலில், மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீ அந்த கீழே இருக்க லென்த் வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்திருப்பியா, அந்த லென்த் L1 L2, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். யோசிச்சுப்பார், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹீட் ஆகுனா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிலேயே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கீழே இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தனா ஆன்சரும் தப்பாக போகலாம். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கான்ஸ்டன்ட் அண்ட் மேக்னன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இவங்க எல்லாருக்குமே லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்குது பார்த்தியா, அந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து ரொம்ப சின்ன வேல்யூ. அப்போ உன்னோட அந்த இதுதான் ஃபார்முலா, இந்த வந்து ரொம்ப சின்னதுன்னு உன் ஆன்சர் பார்த்தேன்னா அப்ராக்சிமேட்லி 1 வந்துடும். அப்பாவது உன் ரெசிஸ்டிவிட்டி அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாது, பாதிப்பு வராது. சரியா, இங்கே வேற இது வச்சுருக்கேன்னா, வெரி குட். சரியா, சொல் ஆல்ஃபா இஸ் லோ, லோ ஆல்ஃபா வேல்யூ இருக்கும். வென் த எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் இன் அ மெட்டல் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல், Does it mean all the free electrons are moving in the same direction? எல்லாமே இல்லை, 99% என்ன பண்ணும் அந்த டைரக்ஷன், ஒரு சில எலக்ட்ரான் என்ன பண்ணும் ரேண்டமான டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இன்னும்
ஸோ இது பாரு 2016-12 கேட்டாங்க. இது வந்து நான் எழுதினப்போ கேட்ட கொஸ்டின்னு, இதுக்கு நான் உட்காந்து அரை பக்கத்துக்கு எழுதியிருந்தேன். ஏன்னா டைம் இருந்துச்சு நிறையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டினில் இந்த ஈதரால் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, ஒன்று இது எழுதிடலாம் அது இல்லை, போர் அடிக்கிறப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு அதையும் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே விட மாட்டேன்ட்டாங்க, நான் என்ன பண்ணுறது உள்ளே உட்காந்து. இப்போ பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், ரெசிஸ்டரில் ரெண்டு டைப் ஆஃப் காம்பினேஷன் இருக்குமா, சீரீஸ் ஒன்று பேரலல் ஒன்று. ஸோ இதுவும் சிலபஸில் இல்லை, அதனால என்ன பண்ணலாம், இல்லை மேல ஆப்பில் ஓட்டி விட்டுறேன். ஓகேவா? சீரீஸ்னு சொன்னால் கரண்ட் எப்படி இருக்கும், வோல்டேஜ் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும். சீரீஸில் பார்த்தோன்னா கரண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். வோல்டேஜ் எப்படி இருக்கும், ஆடப் ஆகும். அதாவது டோட்டல் வோல்டேஜ்னா V1+V2 எழுதுவேன். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். பேரலில் பார்த்தோன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் வந்து ஆடப் ஆகும். ஓகேவா? வெரி குட். இப்போ இதை ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கியூட்டே இல்லை. பாவம், நான் சர்க்கியூட் வச்சுருந்தேன் என்ன எங்கேயோ, சரி இல்லைன்னா விட்டுரு. இது ஒரு பேட்டரி, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து R1, இது R2. சீரீஸ்னு சொல்கிறதுனால ரெண்டு வழியாக போகிற கரண்ட் சேமாக இருக்குமா? டோட்டல் வோல்டேஜ் V-னு சொன்னால் இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V1, இதுக்கு அக்ராஸாக இருக்க போகிற வோல்டேஜ் வந்து V2. ஓகேவா? அப்போ பேரலல் கனெக்ஷனில் V=V1+V2 கரெக்டா? டவுட் இருக்கா? வெரி குட். வி டோட்டல் விஎனை வந்து டோட்டல் கரண்ட் I இன்டூ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R-னு எழுதலாமா? வோல்டேஜ் V1னா I1R1+I2R2 எழுதலாமா எழுதக்கூடாதா? V1-னா I1R1, V2-I2R2. அதான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், I1, I2 எல்லாமே சேம். அப்போ எல்லாம் ஐயை காமன் எடுத்தனா R equivalent is equal to. சி இதோட மீனிங் என்ன, சரி R equivalent = R1+R2, இதோட மீனிங் என்ன? இந்த சர்க்கியூட்டில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக R equivalent இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? புரியுதா? சி இப்போ மை மொபைல் ஃபோன் is equal to அலாரம் கிளாக் ப்ளஸ் கேலண்டர். அப்படின்னா என்ன, கேலண்டரும் அலாரம் கிளாக்கோட ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், என்னோடய ஃபோன்லேயே முடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பதிலாக R equivalent ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டாலே போதுமானது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன வேலை பார்க்குறானோ அதே வேலை அவன் பார்த்துருவான். ஓகேவா? R1+R2 பேரலல் கனெக்ஷன் பார்க்குறப்போ இதுதான் பேரலல் கனெக்ஷன். நல்லா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும். இங்கே இருக்கிற கரண்ட் வந்து மேலே போகிற கரண்ட் வந்து சம் I1, கீழே வர கரண்ட் சம் I2, டோட்டல் கரண்ட் வந்து சம் I. இது பேட்டரியிலேருந்து எப்போலேருந்து வருது, டோட்டல் கரண்ட் வந்து சம் I. இது வந்து சம் R1, இது வந்து சம் R2. இப்போ பேரலல்னு சொல்கிறதுனால நான் எப்படி எழுதலாம், I = I1+I2? ஏன், ஏன்னா இங்கே வரைக்கும் போன கரண்ட் ரெண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு, கரெக்டாக இல்லையா? சரியா? அப்போ ஐக்கு வந்தனா V/R போட்டேன்னா V1/R1+V2/R2. பேரலில் வோல்டேஜ் எல்லாமே சேம். அப்போ எல்லா வோல்டேஜ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன்னா ஓகேவா? ஸோ இதனால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட நிறைய கொஷினை வந்து இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது வந்து டெலிட்டட் சிலபஸ்னு இருக்கிறதுனால அது கொஷின் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சரியா? ஸோ இப்போ பார், அ ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 8R இஸ் பெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இது வந்து 2010 கேட்டிருக்க ஒரு கொஷின். நல்லா பார், ஒரு சர்க்கிளில் பெண்ட் பண்ணிட்டேன், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8R. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8R. இப்போ நல்லா பாரு,
மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் பாதி, கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் பாதி வருமா? டோட்டல் 8R சொன்னால் மேலே பாதி கீழே பாதி. அப்போ மேலே எவ்வளோ இருக்கும்? மேலே 4R, கீழே 4R. புரியுதா? இப்போ இது ரெண்டு பேரலலா? அப்போ இதில் எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாமா? எஃபெக்டிவ்க்கு நான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் மட்டும் எழுதிடுறேன். சப்போஸ் ரெண்டே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, நான் ஆர் ஈக்குவலண்ட்டை R1 R2 by R1 plus R2 இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று இல்லை, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டுக்கு LCM எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஃபார்முலா கிடச்சிரும். சப்போஸ் ரெண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ நீ ஆர் ஈக்குவலண்ட் எப்படி எழுதிக்கலாம்? சப்போஸ் சேம் நம்பர் ஆஃப் சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, 5 5 5 5 5னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, 4R 4R, ரெண்டு ஈக்குவலா? கரெக்டா? அப்போ எஃபெக்டிவ் வேல்யூ பார்த்தோன்னா 4R by எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 2. அப்போ 2R. இல்லை நான் என்ன பண்ணுறேன், R1 R2 by R1 plus R2 ஃபார்முலா போட போகிறேன்னா, 4R into 4R R1 plus R2, 4R plus 2R 8R, 16R square by 8R. சிம்பிளி எப்படின்னா 2R வந்துருச்சா? இல்லை நான் 1 by R1 1 by R2 போடுவேன், அப்படியும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன? பவரை நான் வந்து வோல்டேஜ் இன்டூ கரண்ட்னு எழுதுவேன். ஓகேவா? பவரை வோல்டேஜ் இன்டூ கரண்ட்னு எழுதுனா பவர். சரி, எனக்கு வந்து கரண்ட்டே வேண்டாம் அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் பண்ணால் என்ன போட்டுக்கலாம்? V/R. V is equal to IR. அப்போ ஐக்கு வந்து V/R. அப்போ V/R அப்போ என்ன வரும்? வெரி குட். இல்லை எனக்கு வோல்டேஜே வேணாம், அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ்க்கு வந்து என்ன போடலாம்? கரெக்டா? பவர் தெரிஞ்சிருச்சு. எனர்ஜி பார்த்தோன்னா பவர் இன்டூ டைம். அப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி வேணும்னு சொன்னால் VIT, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போகலாம். இல்லை நான் என்ன பண்ணலாம், V square by RT, I square RT. சரியா? ஸோ இது பார்த்தோன்னா பவர், அது வந்து எனர்ஜி. டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே டைம் வராது, அங்கே டைம் வரும். டைம் எதில் இருக்கணும்? செகண்ட்ஸில் இருக்கணும். மற்றபடி ஆஸ் யூஷுவல். எங்கே பேஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை, ஓ பேஸ்ட் கரெக்டாக பண்ணியிருக்கேன், பட் இது வந்துக்கிட்டு. ஓகே, அனிமேஷன், நான் இமேஜ்க்கு அனிமேஷன் ஆட் பண்ணலை, அதனால் அது மட்டும் தனியாக வருது. ஓகே, இப்போ பாரு, செல் இஎம்எஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இத்தனை வருஷம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சி, செல் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, யூஸ்வலி நம்ம செல்லை வந்து எதை வச்சு செய்ய போகிறோம், சம் எலக்ட்ரோலைட் மெட்டீரியல் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரோலைட் மெட்டீரியல் தெரியுமா, சம் கெமிக்கல்ஸ். ஆமாவா இல்லையா? உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இருக்கலாம். நீ இங்கே போய் உட்காந்துக்கோ. ரெண்டு ராட் இருக்கும், எலக்ட்ராய்ட்ஸ், அது பேர் என்னது, எலக்ட்ரோட்ஸ். கரெக்டாக? கேத்தோட் ஆனோட் சார்ஜ் வந்து பாஸ் ஆக போகுது. இப்போ நல்லா பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த சப்ஸ்டன்ஸ்க்குன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் செல்லை கனெக்ட் பண்ண உடனே, ஒரு சர்க்கியூட்டில் நான் செல்லை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கரண்ட் பாஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன நினச்சாங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்க போகுது, அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை இழுக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த எலக்ட்ரானை மோஷனில் கொண்டு வரதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? ஆனால் அந்த ஃபோர்ஸோட பேர் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம், ஓகே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா அது ஒரு ஃபோர்ஸ் நினைக்கிறேன். பட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. சர்க்கியூட்டில் கரண்ட் போகணுன்னு எனக்கு என்ன வேணும், பொட்டென்ஷியல். அப்போ இஎம்எஃப் பார்த்தோன்னா இட் இஸ் டைப் ஆஃப் பொட்டென்ஷியல் தான். சரியா? இது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாதிரி தான். அப்போ ஏன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இஎம்எஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தனியாக படிச்சிருக்கோம். பட் ஏன் இங்கே இஎம்எஃப் பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல பாரு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரோட் ஆஃப் அ செல் when no current is drawn, இல்லை no current flowing. Suppose இந்த சர்க்கியூட்டில் நான் இஎம்எஃப் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, சர்க்கியூட்டில் கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகாதப்ப
பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதோ, சரியா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப். எப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறப்ப. புரியுதா? ஓகேவா? வெரி குட். So the electrodes through which the current flow has finite resistance. இங்கே வந்து இஎம்எஃப் பேட்டரி இருக்குன்னு சொன்னால் அதில் எலக்ட்ரோட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஓகேவா? லித்தியம் அயன் பேட்டரியாக இருந்தாலும் சரி, எல்லா அடுத்து என்னென்ன பேட்டரி வரப்போது எல்லாத்துலேயும் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஓகேவா? இல்லை அடுத்து வர போகிறதுல இருக்காது, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுல இருக்குது. ஓகேவா? ஏன்னா டெஸ்லா வந்து புது பேட்டரியெலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. டெஸ்லா இல்லை, அவர் பேர் என்ன? எலான் மாஸ்க். ஸோ இது புது பேட்டரியெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார். ஓகே, அப்போ நல்லா பார்த்தோன்னா இதுக்குன்னு ஒரு ஃபைனைட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? என்ன இருக்க போகுது? ஃபைனைட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அதனால் என்ன சார் ஆகுது? சரி, இப்போ இந்த சர்க்கியூட் இருக்கா, இந்த சர்க்கியூட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? நம்ம யூஸ்வலி வந்து இந்த வெளியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் செல்லுக்குள்ளார ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே இருக்குது. அப்போ நீ நல்லா பார்த்தனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த சர்க்கியூட்டில்? இது பேரலல் இல்லை தங்கம், உங்களுக்கு பேரலல் சீரிஸும் பார்க்க தெரியலையா? சரி, நல்லா பார்த்தோன்னா கரண்ட் வந்து ஒரு வழியாக போகிறப்ப அதனால் வேறு எங்கேயும் பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னு சொன்னால் அது சீரீஸ், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே, நான் வந்து சின்னாலப்பட்டியிலிருந்து திண்டுக்கலுக்கு போகணுன்னா எனக்கு இருக்க போகிறது ஒரே ஒரு வழி அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் இங்கே வந்து போகிறேன்னா அந்த வழியாக தான் நான் போயே ஆகணும், கரெக்டாக இல்லையா? இப்போ நாங்கள் 100 பேர் இருக்கோம்னு வச்சுக்கலாம், நாங்கள் 100 பேர் வந்து ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போகிறோன்னு வச்சுக்குவோமே, போர் அடிக்குது, சரியா? இப்போ நாங்கள் 100 பேர் கிளம்பி போகிறோன்னு சொன்னால் இருக்கிறது ஒரே ஒரு வழி. அப்போ நாங்கள் எங்கே யார் யார் போனாலும் எல்லாருமே ஒரே வழியில் தான் போவோம், கரெக்டாக இல்லையா? அப்போ எல்லா கரண்ட், அதாவது நம்பர் ஆஃப் பைக் கோயிங் இந்த ஹைவே வந்து சேமாக தான் இருக்கும். புரியுதா? இதே வந்து யோசிச்சுப்பார், நான் வந்து மதுரையிலேருந்து வரேன்னா எனக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்றுனா சின்னாலப்பட்டிக்குள்ளே போயிட்டு போகலாம், இல்லைனா மேலே ஹைவேஸில் போகலாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆக போகுது? நம்பர் ஆஃப் பைக் வந்து டிவைட் ஆகிடுமா? அது வந்து பேரலல். ஓகேவா? அப்போ நீ நல்லா பார்த்தேன்னா இந்த கரண்ட் வந்து இந்த ஒரு வழியை தான் சர்க்கியூட்லேயே போக முடியும். அப்போ இது என்ன சர்க்கியூட்? சீரீஸ். புரியுதா? ஓகே, அப்போ சீரீஸ். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆர் ப்ளஸ் ஆர்னு சொல்லலாமா? ஓகே, டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோ? இ. அப்போ இஎனா டோட்டல் கரண்ட் இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இஎம்எஃப் பார்த்தோன்னா இஎம்எஃபோட யூனிட் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நியூட்டன். இதோட யூனிட் என்ன? இஎம்எஃபோட யூனிட் என்ன? வோல்ட். ஏன்னா இஎம்எஃப் இஸ் அ டைப் ஆஃப் வோல்டேஜ். முன்னாடி காலத்தில் தப்பாக அசியூம் பண்ணி முடிச்சுட்டாங்க, சரியா? ஓகே, ஸோ இஎம்எஃப் பார்த்தோன்னா என்னது? ஒரு வோல்டேஜ். இப்போ இங்கே என்னதான் பிரச்சனை வருதுன்னு பார்த்தனா, நான் டோட்டலாக எப்சிலான் வோல்டேஜ் கொடுக்குறேன், அந்த எப்சிலான் வோல்டேஜ் வந்து டோட்டலாக இங்கே போகாது. இது சீரியஸில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகுது, ஒரு சின்ன வோல்டேஜ் என்ன ஆகுது? இங்கே ட்ராப் ஆகுது. புரியுதா? அதாவது இந்த கட்சியிலேருந்து காசு வருதுன்னு வச்சுக்கோமே, அங்கேருந்து சிஎம் வந்து சாங்ஷன் பண்ணுறாரு, 1000 ரூபா போய் மக்களுக்கு சேரணும், சரியா? அந்த 1000 ரூபா வந்து உடனே மக்களுக்கு வரல, என்ன ஆயிடுச்சு? இவர் சிஎம், மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. பட் அவங்க உள்ளுக்குள்ளேயே ஆள் இருக்காங்க பார்த்தியா, அவங்க வந்து என்ன பண்ணிடும்? கொஞ்சம் காசு அவன் எடுத்துடும். அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து கம்மியாயிடும். புரியுதா? பட் டோட்டல் எவ்வளோ? டோட்டல் இவங்க ப்ளஸ் இவங்க சேர்த்து மொத்தம் 1000 ரூபா இருக்குது. பட் என்ன ஆகுது? நம்மளுக்கு வெளியில நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம கணக்கு. அப்போ இவன் யார்? ஒரு திருட மாதிரி இந்த இடத்துல, கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பேட்டரிக்குள்ளேயே ஒரு இஎம்எஃப் இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? அவன் கொடுக்குற மொத்த வோல்டேஜ் வந்து நம்ம சர்க்கியூட்டில் வராமல் கொஞ்சோண்டு வோல்டேஜ் என்ன ஆயிரும்? அங்கேயே உட்காந்துரும், சரியா? இப்போ இந்திய அரசியலில் என்ன நடக்குது? இது உள்டா, மக்களுக்கு கொஞ்சோண்டு வருது, அவங்களுக்கு நிறையா போகுது. சரி, இப்போ நல்லா பாரு, இதை நான் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன்னா ஐஆர் ப்ளஸ் ஐ இன்டூ ஸ்மால் ஆரா. இது இந்த என்ன, இது என்னது? நம்ம சர்க்கியூட்டில் கிடைக்கிறது. இது என்னது? அவங்களே உள்ளுக்குள்ளே உட்காந்து முடிச்சிடுறது, கரெக்டாக இல்லையா? ஸோ இது முடிக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா ஐஆர் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆரா.
I into R என்னது வோல்டேஜ். அப்போ V ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் IR. அப்போ எப்சிலானுங்கிற ஒரு பேட்ரி வெளியே வோல்டேஜ் கொடுக்குது. ஆனால் பிரச்சனை என்ன, உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மொத்தம் இவங்க எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறான்னு மொத்தமாக போகாது. என்ன ஆகுது, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு ட்ராப் ஆக போகுது. இப்போ இது எங்கே எவ்வளோ ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும்னு சொன்னால் அது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பொறுத்து, கரெக்டாக இல்லையா? இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சா என்ன ஆகும், நிறைய வோல்டேஜ் அங்கேயே ட்ராப் ஆகும். புரியுதா? வெரி குட். ஸோ V இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர். இப்போ அசியூம் தட் சர்க்கியூட்டில் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை. சர்க்கியூட்டில் என்ன இல்லை, வென் I இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கரண்ட் ஜீரோவாக இருந்தால் அந்த ஃபார்முலில் போட்டால் என்ன ஆகும், கரெக்டா? புரியுதா? அப்போ பேட்டரியோட இஎம்எஃப் எவ்வளோ அப்படின்னு நான் மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட். கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்போ என்னோட வோல்டேஜும் எப்சிலான் ஈக்குவல் ஆயிருமோ ஆகாதா? புரியுதா? ஓகேவா? வெரி குட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்லி அதை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலாக அதை நான் பீப்பிள் இன்க்ளூட் பண்ணி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு மேக்ஸிமம் பவர் வேணும், வெயிட் பண்ண, மேக்ஸிமம் பவருக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லி ஆகணும். இப்போ V இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஓகேவா? சரி, இதுலேருந்து சொல்லு, கரண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், I இஸ் ஈக்குவல் டு ஓகேவா எப்சிலான் பை ஆர் பிளஸ் ஆர். ஸோ இதுலேருந்து சப்போஸ் வந்துட்டு வோல்டேஜ் கேட்குறானா என்ன பண்ணலாம், நான் இந்த வோல்டேஜை epsilon into R by R plus R இப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இவன் இல்லை வோல்டேஜ் ஆரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணலாம், இதிலேருந்து இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்னா, வோல்டேஜ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆரா, இந்த இடத்துல ஐ இருக்குது பார்த்தியா, ஐக்கு வெளில என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா? எப்சிலானோட வேல்யூ இந்த வேல்யூ. இப்போ நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எல்சிஎம் எடுத்தனா எப்சிலான் ஆர் ப்ளஸ் எப்சிலான் ஆர் மைனஸ் எப்சிலான் ஆர் பை ஆர் ப்ளஸ் ஆர். ஸோ இது இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் பை ஆர் ப்ளஸ் ஆர். புரியுதா? ஓகேவா? வெரி குட். இப்போ வந்துட்டு பவர் கேட்டானே என்ன பண்ணுவேன், பவர் ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர் ஆர். பவரோட ஃபார்முலா என்னது, ஐ ஸ்கொயர் ஆர். ஐ ஸ்கொயர் வேல்யூன்னா ஐ வந்து இந்த வேல்யூ, எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர். ஓகேவா? நல்ல நீ வச்சுக்கோ, பவர் கேட்குறாங்கன்னா நீ கண்டிப்பாக வந்து பவர்னா என்ன, நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அதுக்கு அக்ராஸ் தானே பவர் பார்ப்பேன். சரி நல்லா பாரு, இங்கே ஒரு பவர் டெசிபேட் ஆகும், அங்கே ஒரு பவர் டெசிபேட் ஆகும், நம்மள்கிட்ட இது தானே டெசிபேட் ஆக போகுது. அப்போ நான் பவர் இதுக்கு அக்ராஸ் தானே பார்க்க போகிறேன். அப்போ பவரோட ஃபார்முலா பார்த்தேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தான் சேர்க்கணும். இங்கே போய் என்னது, ஆர் ப்ளஸ் ஆர் போட்டுறக்கூடாது. ஆர் ப்ளஸ் ஆர் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், பட் எனக்கு பவர் எங்கே கிடைக்கும், என்னோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் தான் பவர் கிடைக்கும். அப்போ இது ஃபார்முலா, சரியா? இப்போ பவரோட வேல்யூ மேக்ஸிமம், பவரோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், பவர் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஆர், கரெக்டா? இப்போ என்னோடய பவர் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும், சரியா? மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் இஸ் மேக்ஸிமம் வென் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, வேணாலும் டிரைவ் பண்ணலாம், பட் டைம் வேஸ்ட் ஆகும், சரியா? அப்போ ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் என்ன ஆகும், பவரோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் பவர் வேல்யூ எவ்வளோ சார் கிடைக்கும், பவர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு இதில் ஆர் ப்ளஸ் ஆர் வந்து போட்டோன்னா டூ ஆரா, டூ ஆரை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், ஃபோர் ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர். அப்போ வந்துட்டு சிம்பிளாக கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. கொஸ்டின்ல இப்படி கொடுப்பாங்க, ஓகேவா? நான் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படி இந்த டாபிக் மிஸ் ஆச்சுன்னு தெரில, பட் நான் இப்போ இப்போ தான் நான் வந்துச்சு, ஆனால் சிபிஎஸ்சி புக்கில் இல்லை. பட் ஒன் மார்க் கொஸ்டின்னால
அவுட் ஆஃப் புக்கு நம்ம நிறைய க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ புக்கிலேருந்து இல்லாமல் என்ன கேட்கலாம், மேக்ஸ் இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வெளியே இருக்க ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, அதாவது கேபிட்டல் ஆர் தெரியாது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் பவர் டெசிபேட் ஆகுது, அப்போது உன்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, என்ன ஆன்சர் வரும், பவர் தான் அது, சரியா? ஸோ அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் கேட்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் கொடுத்துட்டு இன்டர்னல் கேட்கலாம். மேக்ஸிமம் பவர் வேணும்னா இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கணும், ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா பவர் கேட்பாங்க. பவர் கேட்குறப்ப நீ என்ன பண்ணுவ, ε²/4r ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோ. பட் இந்த ஆர் கொடுக்காம இந்த ஆர் கொடுத்தானா என்ன பண்ணு, அந்த வேறு வேல்யூ போட்டுக்கோ, ஏன்னா ரெண்டு ஆர் ஈக்குவல் தானே, புரியுது தனுஷ், ரெண்டு ஆருமே ஈக்குவல் தான். அப்போ நான் அந்த ஆருக்கு பதிலாக இந்த ஆர் போட்டால் என்ன, அந்த ஆர் போட்டால் என்ன, சரியா? ஸோ வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும், இது வந்து மேக்ஸிமம் பவரோட கண்டிஷன், ஓகேவா? வெரி குட். இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் வச்சோமா, அதே மாதிரி சப்போஸ் நான் செல்ல சீரீஸில் வச்சால் என்ன ஆகும், சரியா? பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியை நான் சீரீஸில் வச்சால் என்ன ஆகும், அதாவது இந்த பேட்டரியோட இஎம்எஃப் வந்து சம் ε1, இந்த பேட்டரியோட இஎம்எஃப் வந்து ε2, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2, ஓகேவா? அப்போ நல்லா பாரு, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற வோல்டேஜை நான் எப்படி எழுதிக்கலாம், கரெக்டா? அதே மாதிரி இதிலிருந்து இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம், இப்போ இது மொத்தம் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரெண்டு பேட்டரிக்கு சேர்த்து அதுக்கு எஃபெக்டிவாக ஒரு பேட்டரி வந்தால் போதும். அப்போது டோட்டல் வி பார்த்தோன்னா V1 + V2, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா திரும்பி நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நான் திரும்பி அதையும் சொல்கிறேன், ஓகேவா? V1 + V2 ε1 + ε2 - I × R1 + R2, கரெக்டா? இப்போ இதில் என்ன தான் நம்ம நாட்டுக்கு சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற பேட்டரி இருக்குது பார்த்தியா, அதோட இஈக்குவலன்ட் எவ்வளோ இருக்கணும், ε1 + ε2 ஈக்குவலாக இருக்கணும். அந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஓகேவா? ஓகே, பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, ஓகேவா? பேட்டரி என்ன ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது, ஒரு சர்க்கியூட் வழியாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆரோ மார்க் இப்படி இருக்கும், அதாவது பேட்டரியிலேருந்து வெளியே போகுது, ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா நல்லா பாரு, நீ வந்து எப்போ அடுத்தவங்களுக்கு கொடுப்ப, உன்ட்ட நிறையா இருந்தாலும் நீ அடுத்தவங்கள்ட்ட கொடுப்ப, கரெக்டாக இல்லையா, புரியுதா? இப்போ இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இவன்ட்ட நிறைய இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக? அப்போ εI × R + I × r. அப்போ இந்த வோல்டேஜ் தான் நான் எப்படி எழுதுனேன், இங்கே இருக்கிற வோல்டேஜ் வினா εμ − IR, கரெக்டாக புரியுதா? இது வந்து டிஸ்சார்ஜிங் கி, இதே வந்து சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து இங்கிட்ட இருக்கு, சார்ஜ் ஆகுது, அதாவது நான் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், நான் பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்னு நான் நிறைய வச்சுருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ தான் நான் பேட்டரியை சார்ஜ் பண்ணுவேன், பேட்டரி கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே எனக்கு கொடுக்கும், என்கிட்ட நிறைய இருந்தால் தான் நான் பேட்டரிகிட்ட கொடுப்பேன், கரெக்டாக? அப்போ நல்ல பேர் பேட்டரி கிட்ட கம்மியாக இருக்கணும் இந்த டைம், புரியுதா? அப்போ பேட்டரி வந்து எப்சிலான், இங்கே IR, இங்கே வந்து R, இங்கே அதிகமாக இருக்க போகுது, கரெக்டாக புரியுதா டிஃப்ரென்ஸ் என்னன்னு, இங்கே அதிகமாக இருக்குது, இந்த அதிகம் யார் பிரிச்சுக்கிறா, இவன், இது வந்து சார்ஜிங். ஸோ டிஸ்சார்ஜிங்கும் சார்ஜிங்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே மைனஸ் இருக்கும், ஏன்னா பேட்டரி கிட்ட நிறைய இருக்குது, அவன் கொடுக்குறான், அப்போ வந்து கம்மியாகும்,
கரெக்டா? இங்கே என்ன ஆகுது, பேட்டரி வாங்குறான் அப்போ அங்கே இன்க்ரீஸ் ஆக போகுது, புரியுதா? ஸோ இந்த இடத்துல மைனஸ், அந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ இது வந்து எப்போ சார்ஜிங்க்கு, இது டிஸ்சார்ஜிங். பட் எதுவுமே மென்ஷன் பண்ணல, பேட்டரி வந்து யூஸ்வலி டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இங்கே சிம்பிள் பார்த்தோன்னா இங்கேருந்து கரண்ட் போகிறதுனால இந்த சிம்பிளில் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறான், சீரீஸ் காம்பினேஷனில் என் நம்பர் ஆஃப் செல் இருந்துச்சுன்னா என் டைம்ஸ் வந்துடும், கரெக்டா? ஏன்னா இது வந்து எப்சிலான் எப்சிலான் டு எப்சிலான் த்ரீனா என் நம்பர் இருந்துச்சுன்னா என் டைம்ஸ் எப்சிலான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீனா என் டைம்ஸ் ஆர் ஒன். ஓகேவா? வெரி குட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, சீரீஸில் நான் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் என் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எனி டிஃபிகல்ட்டி, ஒன்று ரெண்டோம், இன்னும் நாலோம், இன்னும் ஆறோம், நான் எப்படி ஆட் பண்ணேன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏதோ சவுண்ட் வந்துச்சா, 12 ஓம் இல்லையா? சரி சரி, எனக்கு எதோ. ஓகே, இப்போ பார்த்தேன்னா பேரலில் நான் பேட்டரியை சேர்க்க போகிறேன். பேரலில் சேர்க்குறேன், நல்லா பாரு, இது டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா பேட்டரி வந்து வெளியே தான் வருது. அப்போ நான் இங்கே பாரு, ரெண்டு வோல்டேஜ் சேமா இல்லையா, வோல்டேஜ் சேம் கரெக்டாக இல்லையா, பட் இங்கே எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வி ஈக்குவல் டு, இல்லைன்னா நம்ம பேசாமல் இப்படி ஆரம்பிப்போம், ஐ ஒன் வேல்யூ என்ன வரும், சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு போடலாமா, ஸ்மால் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் ஒன்னு கூட வச்சுக்கோ. ஓகேவா? இல்லை இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நீ சொல்கிறது பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஐ டூ என்ன எழுதலாம், கரெக்டா? வெரி குட். இப்போ டோட்டல் ஐ என்ன வரும், டோட்டல் ஐ பார்த்தனா எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் எப்சிலான் பை, ஓகேவா? வெரி குட். இந்த டோட்டல் கரண்ட்டை நான் எப்படி எழுதலாம், எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் டூ. இது நான் நாட்டுக்கு என்ன சொல்ல வருது எனக்கே தெரியல. ம், இதுலேருந்து அதாவது இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், பட் இதுலேருந்து நம்மளுக்கு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியல. பெசாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் விலே வைப்போமா, வி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐ ஆர் ஒன், வி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் இது வந்து ஐ ஒன் ஐ டூ ஆர் ஒன் ஆர் டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா எழுதி பார்ப்போமே. அப்போ அங்கேருந்து ஐ ஒன் என்ன வரும், இது இந்த சைடு வந்துடும், இது இந்த எப்சிலான் மைனஸ் வி பை ஆர் ஒன், கரெக்டா? ஐ டூ பார்த்த இது வந்து எப்சிலான் ஒன், இது டூ. இப்போ டோட்டல் கரண்ட் எப்படி எழுதலாம், எப்சிலான் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் எப்சிலான் டூ பை ஆர் டூ. நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பை இது எழுதியிருக்கேன், இது பை இது எழுதியிருக்கேன், மைனஸ் வி டைம்ஸ் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ. புரியுதான்னு பாரு, டவுட் இருந்தால் கேளு. இதை நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன், சரியா? இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எப்சிலான் ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் வி பை ஆர் ஒன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்சிலான் டூ பை ஆர் டூ மைனஸ் வி பை ஆர் டூ, இப்படி பிரிச்சிருக்கேன். ஓகேவா? புரியுதா? வெரி குட். இப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வேணும், ஏன்னா என்னோட ஃபைனல் ஃபார்முலா எப்படி இருக்கணும், இந்த டேர்மில் இருக்கணும், வி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஒன் மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ, இப்படி இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேர்மை இந்த சைடும் இந்த ஆர் டேர்மை அந்த சைடு கொண்டு வரேன். V into 1 by R1 plus 1 by R2 equal to epsilon by R1 plus epsilon 1 by R1 epsilon 2 by R2 minus I. கரெக்டா? புரியுதா? இப்போ எனக்கு V வேணும்னா இதால் டிவைட் பண்ணிடு. மைனஸ் ஐ டிவைடட் பை
கரெக்டா? என்னோட ஜென்ரல் ஃபார்முல் ஞாபகம் இருக்கா? என்னோட ஜென்ரல் ஃபார்முல் என்னது? வி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர், சாரி எப்சிலான் ஆர் இல்லை, எப்சிலான் மைனஸ் ஒன் பை ஒன் ஒன் ஐஆர். கரெக்டா? இப்போ இது எப்சிலான் வந்து உனக்கு என்னென்ன தெரியுது? எப்சிலானுக்கு வந்து என்னென்ன தெரியுது? இது மொத்த வேல்யூ, எப்சிலான் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் எப்சிலான் டூ பை ஆர் டூ. கரெக்டா? ஹோல் டிவைடட் பை இந்த ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ. என்னென்னு தெரியுதா? ஒன் பை ஆரோட வேல்யூ. கரெக்டா? அப்போ உனக்கு இது வேணும்னா இதுக்கு இன்னொரு மெத்தடில் எப்படி எழுதுவாங்கன்னா, எப்சிலான் பை ஆர் ஈக்குவலண்ட் இல்லை, இது வந்து என்னது, இது வந்து மொத்தமாக ஒன் பை ஆர். அப்போ இந்த ஒன் பை ஆர் அந்த சைட் போயிடுச்சுன்னா கரெக்டு தான். எப்சிலான் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் எப்சிலான் டூ பை ஆர் டூ. இந்த மொத்த வேல்யூ தான் ஆர் ஈக்குவலண்ட்னு எழுதிட்டேன், புரியுதா? ஓகேவா? வெரி குட். அதே மாதிரி இங்கே பார்த்தனா இந்த இடத்துல இந்த வேல்யூ வருது. அப்போ ஆர் ஈக்குவலண்ட்னா எப்படி எழுதிக்கலாம்? ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ. சரி, ஆர் ஈக்குவலண்ட் என்ன வரும்? இது வந்து ஒன் பை ஆர். அப்போ ஒன் பை ஆர்னு எழுதுவோமா? புரியலையா? சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, சரியா? புரியுதா? உனக்கு தேவையான இந்த டெரிவேஷனில் எதுவுமே கிடையாது, உனக்கு தேவையான இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது இல்லைனா இது, இது வந்து அந்தளவுக்கு கொஸ்டின் டைரெக்டாக வந்தது. டெரிவேஷன் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சிபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும், இந்த டெரிவேஷன் தான் கேட்டாங்க. ஒரே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் இட்ஸ் டெர்மினல் வோல்டேஜ், எக்ஸ்பிளைன் ஒய். உன் ஃபார்முலா என்ன? இப்போ நல்லா பாரு, இதில் நான் என்ன தான் எவ்வளோ சின்ன வேல்யூ போட்டாலும் சரி, கரண்ட் நெகட்டிவாக இருக்க முடியுமா? ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன தான் சின்ன வேல்யூ போட்டாலும் இந்த எப்சிலானோட வேல்யூ அது என்ன தான் பண்ணும்? கம்மி தான் பண்ணும். இப்போ எப்சிலான் டென்னு, இது வந்து 0.001 கூட வச்சுக்கோ, ஆன்சர் என்ன தான் வரும்? கரெக்டா? அதனால்தான் உன்னோட இஎம்எஃப் என்னவாக இருக்குது, ஆல்வேஸ் கிரேட்டர் தான் டெர்மினல் பொட்டென்ஷியல். பட் இது உல்டாவாக கூட இருக்கலாம். எப்போ இருக்கலாம்? சார்ஜிங். அப்போது சார்ஜிங் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ வெளியில் நிறைய வோல்டேஜை கொடுத்துருப்ப, அப்போ சார்ஜிங்க்கு தான் இந்த ஃபார்முலா, சரியா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவு, இஎம்எஃப் இவ்வளவு, கேபிலார் இவ்வளோ, அப்போ வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வோல்டேஜோட ஃபார்முலா என்னது? எப்சிலான் மைனஸ் ஐஆர். பட் இங்கே கரண்ட்டும் தெரியாது. வேறு ஏதாச்சும் ஃபார்முலா தெரியுமா? எப்சிலான் ஆர் பை ஆர் ப்ளஸ் ஆர். கரெக்டா? ஏன்னா கரண்ட் இல்லாத ஒரு ஃபார்முலா, புரியுதா? ஒரு ஒரு ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட்டோட வேணும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, கரண்ட் இல்லாமல்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. வெரி குட். எப்சிலான் எவ்வளோ? 2 × 3.9. சரி, ஒரு விஷயம் சொல்லு, இந்த வியோட வேல்யூ எப்சிலானோட அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? வி எப்சிலானோட அதிகமாக இல்லை கம்மியா? V ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர். எப்சிலான் மைனஸ் ஐஆர், அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அந்த கொஸ்டின் கூட 2013 கூட கேட்டிருக்காங்க பார்த்தியா, எதுக்காக வோல்டேஜ் வந்து எப்பவுமே இஎம்எஃப் கூட கம்மியாக இருக்குது? ஏன்? ஏன்னா குறிப்பிட்ட காசு அவன் சாப்பிட்ருவான்ல. அப்படி இல்லை இந்த ஃபார்முலா கூட பாரு, கண்டிப்பாக ஆர் ப்ளஸ் ஆர் வந்து ஆரை விட பெருசாக தானே இருக்கும். அப்போ இந்த வேல்யூ அதிகம், அப்படி டிவைட் பண்ணால் சின்ன வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் வந்து 2 விட சின்னதாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்குமா இல்லை லேசாக சின்னதாக இருக்குமா? லைட்டாக தான் சின்னதாக இருக்கும். ஏன்? ஏன்னா இவன் லைட்டாக தான் சாப்பிடுவான், ஏன்னா இவன் நல்ல பொலிட்டீஷியன், சரியா? அப்போ அந்த ரெண்டில் தான் ஒன் ஆன்சர். இங்கே பாரு, டிவைடட் பை 3.9 ப்ளஸ் 0.1 எவ்வளோ? 3.9 ப்ளஸ் 0.1 எவ்வளோ? 4. இது இது கேன்சல் பண்ணால் கரெக்டா?
மேத்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப தலைகீழ பார்க்குறேன், அவ்வளோ தலைகீழ போகுதா கணக்கு? வெரி குட். இது ஒரு கிராஃபு. இந்த கிராஃப்னா ஒன்றுனா சொல்கிறேன். சப்போஸ் V ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐஆர் கிராஃப்னு வச்சுக்கலாம். இதில் எப்சிலான் பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து பேட்டரியோட ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக இல்லையா? அப்போ என்னோட இந்த வி பார்த்தோன்னா இந்த கரண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா இல்லையா? கரெக்டாக இந்த ஈக்குவேஷனுனா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியில் எழுதலாமா? இதில் ஒரு டேர்முக்கும் மீனிங் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் என்ன, ஒய் என்ன, சி என்ன, எம் என்ன? எம் பார்த்தோன்னா ஸ்லோப்பு, அந்த லைன் எவ்வளோ தூரத்துக்கு சாய போகுது, அது பேர் தான் என்னது ஸ்லோப்பு. சி பார்த்தோன்னா இன்டர்செப்ட், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது எப்போ கிடைக்கும்? என்னோடய எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருக்கிறப்ப ஒய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கோ அது பேர் தான் சி. அதே மாதிரி இப்போ இங்கே என்னது, கரண்ட்டு தான் என்னோடய ஃபங்க்ஷன், கரெக்டாக கரண்ட்டு தான் என்னோடய ஐ. கரண்ட்டை நான் ஜீரோ ஆக்கிட்டேன்னா வி இஸ் ஈக்குவல் டு எப்சிலானா? அப்போ இந்த இடத்துல சியோட வேல்யூ என்ன வருது? எப்சிலான். புரியுதா? புரியுதா தனுஷ்? வெரி குட். இந்த இடத்துல எக்ஸ் தான் என்னது, என் ஃபங்க்ஷன். அப்போ ஆர் என்னது? ஸ்லோப். புரியுதா? ஆர் என்னது? ஸ்லோப். ஆனால் ஆர் ஸ்லோப்பா இல்லைன்னா மைனஸ் ஆர் ஸ்லோப்பா? ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன்டா, வேறு ஒன்று நான் பண்ணல. சரியா? இந்த இடத்துல சி வந்து இன்டர்செப்ட், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? எக்ஸோட வேல்யூனா ஜீரோன்னு போட்டால் ஒய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கோ அது பேர் தான் இன்டர்செப்ட்னு சொல்லுவேன். நான் இங்கே வந்து கரண்ட்டை ஜீரோ ஆக்குனா தான் வோல்டேஜும் எப்சிலான் ஈக்குவலாக இருக்கும், இதான் நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எப்சிலான் தான் என்னது? ஸ்லோ. கரெக்டா? கரண்ட்டு தான் நான் வேரி பண்ண முடியும், ஏன்னா பேட்டரியோட உள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நான் வேரி பண்ண முடியாது. இந்த இடத்துல எப்சிலானே என்னால் வேரி பண்ண முடியாது. அப்போ வேரியபிள் எது? எக்ஸ். அப்போ எக் ஐ தான் என்னோடய வேரியபிள், கரெக்டாக? அப்போ அங்கே மிச்சம் என்ன இருக்குது? அதான் என் ஸ்லோப். இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்களா? ஸோ எதுக்கு எதுக்கு? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கேட்குறான். ஸோ வோல்டேஜ் கரண்ட்டில் பார்த்தோன்னா இன்டர்செப்ட் பிட்வீன் வி அண்ட் ஐ. ஸோ ஸ்லோப் எது? மைனஸ் ஆர். இன்டர்செப்ட் எது? எப்சிலான். முடிஞ்சா? புரியுதா? கிர்ச்சாஃபோட ரெண்டு லா பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கிர்ச்சாஃப் ரெண்டு லா, இதை வந்து ஃபஸ்ட் லா செகண்ட் லான்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலாக அப்படி சொல்கிறது தப்பு. சரியா? இது வந்து ஃபஸ்ட் லா, இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அது செகண்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீ மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க யாரோ ஆத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் என்னது, இதுதான் ஃபஸ்ட் லா இதுதான் செகண்ட் லான்னு ஒரு ரூல் வந்துருச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட் லான்னு சொல்கிறப்ப நான் ஜங்ஷன் ரூலில் சொன்னாலும் சரி, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜங்ஷன் ரூல், இல்லைன்னா கரண்ட் ரூல். ஆனால் ஒரு சில புக்கில் வந்து இது வந்து கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல்னு மென்ஷன் பண்ணுறான். சரியா? ஸோ கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இதோட பேர் என்னது? ஒன்று ஜங்ஷன் ரூல், அப்படி இல்லைன்னா கரண்ட் ரூல். நிறைய டைம் நீட் மாதிரி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன, இது என்ன இதில் ஒர்க் பண்ணுது? ஓகேவா? இது ஒர்க்கிங் பார்த்தனா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட கன்சர்வேஷன் பிரின்சிப்பலில் தான் இது வந்து ஒர்க் ஆக போகுது. சரியா? இந்த ரூல் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல உனக்கு ஒரு ஜங்ஷன் தெரியுதா? ஜங்ஷன் சொன்னால் அட்லீஸ்ட் மூணு பேராச்சும் சேர்ற மாதிரி இடம் இருக்கணும், ரெண்டு பேர் சேர்றதுல ஜங்ஷன் கிடையாது. சரியா? மூணு பேர் இல்லை, மூணு விட அதிகமான சேர்ந்தால் தான் ஜங்ஷன் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து உள்ளர வருதா, இந்த ஜங்ஷனை நோக்கி உள்ளே வருதா, அப்போ இது பேர் இன்கம்மிங். இது வெளியே போகுதா, இது பேர் என்னது? அவுட் கோயிங். இப்போ இது ஐ ஒன், இது ஐ டூ, இது ஐ த்ரீன்னு வச்சுக்கலாம். நீ நல்லா பாரு, இங்கேலேருந்து பைக்கில் நிறைய பேர் வராங்க, இங்கேலேருந்து பைக்கில் நிறைய பேர் வரான். அப்போ டோட்டலாக வெளியே போகிறவங்க எவ்வளோ? ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ. முடிஞ்சா? சரி, ஐ ஒன் ப்ளஸ் ஐ த்ரீ. அப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோன்னா ஐ ஒன் ப்ளஸ் ஐ த்ரீயை வந்து ஐ டூக்கு ஈக்குவலாக எடுக்கலாமா? சிம்பிளாக சொன்னேன், இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். பட் நம்ம சிபிஎஸ்சி, அட் எனி ஜங்ஷன் த சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட், ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். சரியா? உள்ளே வர்றது வெளியே போகிறது ஒன். புரிஞ்சா? வெரி குட். இப்போ இது வச்சுக்கோ, ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் எப்படி எழுதுவேன்? கரெக்டாக உள்ளே வர்றது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ எல்லாம் உள்ளே வராங்க, ஐ ஃபோர் மட்டும்தான் வெளியே போகிறோம். ஓகே, இப்போ சொல்லு
கரெக்டா? நான் திரும்பி அதே தான் எழுதியிருக்கேன், திரும்பி அதே யாரை தான் போட்டிருக்கேன். ஐ ஒன் பிளஸ் ஐ த்ரீ வந்து ஐ டூ பிளஸ் ஐ ஃபோர்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆ கரெக்டா, இதுதான் என்னது நம்மளோட கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் இல்லைன்னா கரண்ட் ரூல். ஃபஸ்ட் ரூல்னு சொன்னாலும் இதுதான் இண்டிகேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பர்சனலாக இதை ஃபஸ்ட் ரூல்னு சொல்ல மாட்டேன், பட் எதுக்காக நம்ம இசி இப்போ வந்து நியூட்டனோட த்ரீ ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுக்கு அடுத்து ஒன்று தான். சரி, ஃபஸ்ட் ரூலில் பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சிருப்பேன், செகண்ட் ரூலில் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பேசுவேன், தேர்ட் ரூலில் வந்து ஃபோர்ஸ்க்கும் எது வந்து அப்போஸ் பண்ணுன்னு பேசுவோம். அப்போ அது வந்து உனக்கு ஃபஸ்ட் ரூல் தெரிஞ்சாலும் நீ செகண்ட் ரூலுக்கே போக முடியும், செகண்ட் ரூல் புரிஞ்சாதான் நீ தேர்ட் ரூலுக்கே போக முடியும், ஓகேவா? பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்கிறான், இதுதான் ஃபஸ்ட் அதுதான் செகண்ட், பரவாயில்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? ஏன் அப்படின்னா நீட்டில் வந்து ரெண்டு மூணு டைம் என்ன பண்ணியிருக்கானா, கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் இஸ் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் ஜங்ஷன் ரூல்னு மென்ஷன் பண்ணலவன், கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உனக்கு ஃபஸ்ட் ரூல்னு சொன்னாலும் இதுதான், சரியா? இதுதான் ஃபஸ்ட் ரூல், ஃபஸ்ட் லா இல்லை ஃபஸ்ட் ரூல். இதோட ஆக்சுவல் பேர் என்ன, கரண்ட் ரூல் இல்லைனா ஜங்ஷன் ரூல். ஸோ ஜங்ஷன் மாதிரி வருது, அதனால் ஜங்ஷன் ரூல். வெரி குட். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒன்ட்டு என்ன கேட்குறான், ஐ டூ வேல்யூ என்ன, ஐ த்ரீ என்ன, ஐ சிக்ஸ் என்ன? ஐ டூ இந்த லூப்பில் வர கரண்ட், ஐ டூ. ஐ த்ரீ என்னன்னா இங்கே போகிறது, ஐ சிக்ஸ் எதுனா இங்கே வருது, ஓகேவா? மச்செல்லாம் கொடுத்துருக்கான் அவங்க, ஐ ஒன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஐ ஃபோர் கொடுத்துருக்காங்க, ஐ ஃபைவ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, ஐ ஒன்னோட வேல்யூ மைனஸ் 0.3, இங்கே வந்து வரது எவ்வளோ? இங்கே ஐ ஃபோர், இது ஐ ஃபோர், ஐ ஃபோர் வேல்யூ என்ன? அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணலாமா, கரெக்டா இல்லையா? அந்த ஜங்ஷன் ரூலில் என்ன சார் வரும், ஐ ஃபோர் ஈக்குவல் டு, ஏன்னா ஐ ஃபோர் வந்து அவுட் கோயிங், இது ரெண்டு இன்கமிங், ஐ டூ ப்ளஸ் ஐ ஒன். அப்போ ஐ டூ நீ எப்படி எழுதுனா, ஐ ஃபோர் மைனஸ் ஐ ஒன்னா? ஐ ஃபோர் எவ்வளோ, மைனஸ் 0.3, கரெக்டா? மைனஸ் ஆஃப் அங்கே இருக்கும், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். என்ன வரும் அந்த இடத்துல, இப்போ டோட்டல் ஆன்சர் என்ன? சரி, அப்படினாலும் 0.11 எப்படி வந்துச்சு, 0.8 ப்ளஸ் 0.03 வந்து 0.83 இல்லையா? அதான் அப்பயே கேட்டேன், கால்குலேட்டர் வேணுமா, இங்கே வரேன், 0.8 0.03 தெரியாமல் எழுதுனேன், இது ரெண்டு ஆட் பண்ண என்ன சரி, அப்போ 0.3 ஆட் பண்ணனா 0.11 எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 1.1 வருமா, 0.11 வருமா? ஓகே, அப்போ ஆன்சர் என்னது, ஏவோட வேல்யூ வந்து, சரி இந்த இடத்துல ஐ டூட வேல்யூ என்ன, கரெக்டா? வெரி குட். இங்கே பார், 0.8 இங்கே வரப்போகுது, இங்கே ஐ ஃபைவ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கான், 0.4. இந்த இடத்துல ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணலாமா, கரெக்டா? 0.0 இல்லை, இங்கே போகுது பார் கரண்ட்டு, 0.8 0.4 இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. லூப் அப்ளை பண்ணு, எது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸோ ஒன்றும் இல்லை, ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஐ ஃபைவ் ப்ளஸ் ஐ த்ரீ, அதானே நீ சொல்ல வந்த, ஸோ இதனால தான் என்ன சொன்னேன், 0.8 ஈக்குவல் டு 0.4 ப்ளஸ் ஐ த்ரீ. இப்போ ஐ த்ரீ வேல்யூ என்ன, அப்போ எவ்வளோ, கரெக்டா? அப்போ இந்த வேல்யூ 0.4, ஆன்சர் வந்துருச்சா? இந்த வேல்யூ என்ன, நல்லா பாரு, இங்கே வந்து கரண்ட் ஏதாச்சும் பிரிஞ்சிருக்கா, இந்த வழியாக போகிற கரண்ட் தானே அப்படியே இங்கே வருது,
அப்போ இந்த வழி அந்த வழி ஈக்குவல், ஸோ 0.4. புரியுதா? எனி டவுட்? அடுத்து பார்த்தோன்னா லூப் ரூல், இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் என்னன்னா வோல்டேஜ் ரூல், இல்லைன்னா என்னது செகண்ட் லா. சரியா? செகண்ட் லா. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அல்ஜிபிக் சம் ஆஃப் த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் அக்ராஸ் எனி குரூப் இன்வால்விங் ரெசிஸ்டன்ஸ், இது பார்த்தோன்னா டோட்டலாக 0. என்ன நாட்டுக்கு சொல்ல வரங்க யாருக்கும் புரியாது, நீ கவலைப்படாது அதை பற்றினா. இது வந்து எந்த ரூலில் பேஸ் பண்ணியிருக்குன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபஸ்ட் ரூல் எதை பேஸ் பண்ணியிருந்துச்சு? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது எனர்ஜி, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ இது எப்படி நம்ம எவால்யூவேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு லூப்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து போகிற கரண்ட் வந்து சம் ஐ. இந்த கரண்ட் எங்கேயாச்சும் பிரிஞ்சிருக்கா? கரண்ட் எங்கேயுமே பிரியலை. வெரி குட். அப்போ இங்கே போகிற கரண்ட் ஐ தான், இங்கே வர கரண்ட் எவ்வளோ தான்? ஐ தான், கரெக்டா? இங்கே இருக்க பேட்டரி வந்து வின்னு வச்சுக்கோ. அப்போ வி ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் டூன்னு சொன்னால் ஐ ஆர் ஒன் ப்ளஸ் ஐ ஆர் டூ அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிற, சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது எங்கே அப்ளை பண்ணிக்கோ? ஒரு லூப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால தான் இது பேர் என்னது, லூப் ரூல். அங்கே எதில் அப்ளை பண்ணோம்? ஒரு ஜங்ஷனில். அதனால் அது பேர் ஜங்ஷன் ரூல். சரியா? சிபிஎஸ்சி என்ன சொல்கிறான்னு இப்படி எழுதாத, நீ என்ன பண்ணணும்னா வோல்டேஜ் மைனஸ் ஐஆர் ஒன் மைனஸ் ஐஆர் டூ. ஏன்? ஏன்னா மொத்த வேல்யூ ஜீரோன்னு காட்டணும். சிபிஎஸ்சி, நோ அஃபென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக எப்படி எவால்யூவேட் பண்ணுறது, இது எப்படி எவால்யூவேட் பண்ணுறது? சர்க்கியூட்டில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் வர மாதிரி இருக்கும், நெகட்டிவ் வோல்டேஜ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. சப்போஸ் நீ இந்த டைரெக்ஷனில் போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பேட்டரி நீ மேலே ஏறணும், கரெக்டாக இல்லையா? லோயர்லேருந்து ஹையருக்கு போகிறேன். அப்போது வண்டி வந்து மலை ஏற்றுறன்னு வச்சுக்கோ, ஸ்பீடை கூட்டுவியா கம்மி பண்ணுவியா? கூட்டணும். அப்போ இங்கே வந்து என்னோட இஎம்எஃப் வேல்யூ பாசிட்டிவ், கூட்டுவேன். ஓகேவா? இதே யோசிச்சு பண்ணாம இப்படி வரேன்னு வச்சுக்கலாம், கீழே இறங்குறேன். அப்போ என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகே. நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆக்சுவலாக சிபிஎஸ்சினால இந்த மெத்தட், நீ வந்து சப்போஸ் நீட் எழுத போகிறேன்னா இந்த மெத்தடை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் நீ சால்வ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம சிபிஎஸ்சினால நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுவேன். போர்டு எக்ஸாம் திடீர்னு கேட்டேன்னா இந்த மாதிரி தான் கேட்க போகிறோம், டேரெக்டாக இந்த மெத்தடில் கொஷின் கேட்போம். அப்போ நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா பாரு, இதான டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். நான் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனில் தான் எவால்யூவேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இப்படி தான் போயிருக்கேன். நல்லா பாரு, நான் இப்படி தான் போகிறேன், கரண்ட்டும் இப்படி தான் வருது. ஆனால் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? மைனஸ். சரியா? ஸோ சிபிஎஸ்சி மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நல்லா பாரு, சப்போஸ் நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன், நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன், கரண்ட்டும் எப்படி இருக்குது? அதே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நீ மைனஸ் ஐஆர்னு எழுதணும். கரண்ட்டோட டைரெக்ஷனில் போனேன்னா நெகட்டிவ் எழுதணும். சரியா? வெரி குட். இதே இங்கே பாரு, கரண்ட் இப்படி போகுது, நீ சர்க்கியூட்டில் இப்படி வரேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன போடணும்? ப்ளஸ் ஐஆர். ஓகேவா? ஓகேவா? வெரி குட். இல்லை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நல்லா பாரு, சப்போஸ் நீ போய்கிட்டே இருக்க, பின்னாலேருந்து காற்றும் அதே டைரெக்ஷனில் வருது. அப்போ சைக்கிளோட ஸ்பீட் நீ கம்மி பண்ணாலே காற்றையும் நீ தள்ளிட்டு போயிடும், கரெக்டா? நீ இப்படி வர காற்று இப்படி அடிக்குது, அப்போ நீ என்ன பண்ணும்? வேகமாக ஓட்டணும். ஓகேவா? வெரி குட். இப்போ பார்த்தோன்னா இது ஒரு க்வெஸ்சன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 வோல்ட் பேட்டரி இருக்குது, அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க 38 ஓம். இங்கே இன்னொரு பேட்டரி,
எவ்வளோ வோல்ட் பேட்டரினா 200 வோல்ட் பேட்டரி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இது வந்து புக்கில் இது இது வந்து இதிலே கொடுத்துட்டாங்க இந்த டயக்ராம். அப்படிலாம் இல்லை. இப்போ நானாக அசியூம் பண்ண போகிறேன், நான் இந்த லூப்பை கிளாக் வைஸ் எவால்யூவேட் பண்ண போகிறேன்னா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் எவால்யூவேட் பண்ண போகிறேன்னா, இது என் டிசிஷன், பர்சனல் டிசிஷன், யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஓகேவா? எனக்கு வேணும்னா இந்த லூப்பை இந்த டைரக்ஷனில் எவால்யூவேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, நான் இப்படி போகிறேன்னா அப்போ பேட்டரியோட வோல்டேஜ் பாசிட்டிவ் எடுக்கணுமா நெகட்டிவ் எடுக்கணுமா? நல்ல பாரா, பாசிட்டிவா? நான் இப்படி போகிறேன், கரண்ட்டும் இப்படி இருக்கு, நெகட்டிவா? மைனஸ் I இன்ட்டு 38. புரியுதா? நான் இப்படி போகிறேன், பேட்டரி இப்படி இருக்குது, பாசிட்டிவா நெகட்டிவா? உண்மையை சொல்லணும். ஆ, இப்படி போகிறேன் நான், பேட்டரி இருக்குது தங்கம், பேட்டரியில் கீழே இறங்குறியா? புரியுதா? அப்போ என்ன ஆகும்? நெகட்டிவ் ஈக்குவல் டு. புரியுதா? வெரி குட். இப்போ சிம்பிளிஃபை பண்ணனா 190 மைனஸ் 38i ஈக்குவல் டு 0. இது அந்த சைட் போயிட்டனா 38i ஈக்குவல் டு 190. அப்போ i இஸ் ஈக்குவல் டு 190/38, 5 amp. புரியுதா? இன்றைக்கி இன்னொரு 5 க்வெஸ்சன் இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்குள்ளே புரிஞ்சிடும். சரியா? வெரி குட். இதெல்லாம் சொல்லு, எனக்கு படிக்க முடியல. கிர்ச்சாஃப் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜா, கிர்ச்சாஃப் ஜங்ஷன் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜா, கிர்ச்சாஃப் லூப்ரா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியா? அப்போ போத் ஏன் பி கரெக்டா? முடிஞ்சா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன? ஸோ வீக் ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொன்னால் ஒன்ட்ட 4 ஆர்ம் இருக்கும். ஓகேவா? இது வந்து வரையிறது வந்து ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, ஃபஸ்ட் இந்த மாதிரி 4 புள்ளி போட்டுக்கோ, அதுக்கப்புறமே நீ இதை ஜாயின் பண்ணிக்கோ. நடுவில் பார்த்தோன்னா ஒரு கேல்னோமீட்டர் வைக்க போகிறோம். சரியா? ஸோ இது எதுக்குன்னா ப்ராக்டிக்கலில் வந்து அங்கே கரண்ட் போகுதா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். இதுக்கு அக்ராஸாக என்ன பண்ண போகிறோம்? ஒரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா சப்போஸ் இது பேலன்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால், சப்போஸ் இது பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேல்னோமீட்டர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்படி இல்லை, எனக்கு வந்து இது கிர்ச்சாஃப்லாம் நடத்துனீங்க இல்லை, அதை எதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் அதையும் நம்ம நடத்தலாம். நல்லா பார்த்தோன்னா இந்த லூப் எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் ஏ பி சி ஏ, இது ஒரு லூப் மாதிரி வந்துருச்சா, ஏபிசிஏ, கரெக்டா? இப்போ நல்லா பார், இந்த சைடு போகிற கரண்ட் வந்து சம் I1, இங்கிட்டு போகிற கரண்ட் வந்து சம் I2, இங்கிட்டு போகிற கரண்ட் சம் I3, இந்த சைடு போகிற கரண்ட் வந்து சம் I4. ஓகேவா? 4 கரண்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த வழியாக வர கரண்ட் வந்து சம் IG. இப்போ நான் ஃபஸ்ட் லூப் எடுத்திருக்கேன்னு சொன்னால், ஓகேவா, இந்த லூப் நான் வேணா கிளாக் வைஸ் போனாலும் சரி இல்லை ஆன்டி கிளாக் போனாலும் சரி, இது வந்து என்னோட பர்சனல் விஷ். இப்போ நான் சப்போஸ் இப்படி போகிறேன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்டில் போகிறதுனால நான் மைனஸ் போடுவேண்ணா, மைனஸ் I1 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா சம் P ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நான் கீழே போகிறேன், கரண்ட்டோட டைரக்ஷன் அதே தான், அப்போ மைனஸ் IG ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் G வச்சுக்கலாம். அடுத்து நான் அகைன் இங்கே வரப்போகிறேன், இங்கே வரப்போ பார்த்தேன்னா மைனஸ் சாரி ப்ளஸ்ஸா, ஆமாம், நான் இப்படி வரேன், கரண்ட் இப்படி போகுது, I3 இன்ட்டு R ஈக்குவல் டு 0, கரெக்டாக இல்லையா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா நல்லா பாரு, I3R ஈக்குவல் டு I1P ப்ளஸ் IG இன்ட்டு G எழுதலாமா? இது என்னோடய ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், நான் இந்த லூப்பு மட்டும் எடுத்துக்கலாம், இது BDC
இந்த லூப்பில் நான் இப்படி போகிறேன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ இதில் பார்த்தேன்னா நான் எப்படி போகிறேன், இப்படி போகிறேன், அப்போஸ் பண்ணி போகிறேன்னா, அப்போஸ் பண்ணி போகிறேன்னு சொன்னால் ஐஜி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜி. அடுத்து இப்படி சேம் டைரக்ஷனில் போகிறேன், மைனஸ் ஐ டூ இன்டூ க்யூ, இந்த டைரக்ஷனில் வரேன், ப்ளஸ் ஐ ஃபோர் இன்டூ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா அங்கே பேட்டரி எதுவுமே இல்லை. இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து இந்த டேர்ம் மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா, ஐஜி இன்டு ஜி பிளஸ் ஐ ஃபோர் இன்டு எஸ் ஈக்குவல் டு ஐ டூ இன்டு கியூ, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ லெட் மீ சே, பேலன்ஸ் கண்டிஷனில் இந்த இடத்துல கரண்ட் போகாதா? கரெக்டாக இல்லையா? கேலோமீட்டர் வழியே கரண்ட் போகாது, எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தோமா? அப்போ ஐஜியை வந்து ஜீரோன்னு போட்டால் என் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், கரெக்டா? என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், கரெக்டா இல்லையா? புரியுதா? வெரி குட். ஆக்சுவலாக டெரிவேஷன் நடத்துகிற மூடில் வரல, அதனால் இங்கே ஸ்லைடும் ஆட் பண்ணல. சரி, இப்போ பார்த்தோன்னா இந்த பீங்கிற பாயிண்டில் ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணு. உள்ளார வர கரண்ட் என்ன, ஐ ஒன், வெளியே போகிற கரண்ட் என்ன, கரெக்டா? புரியுதா? உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா? சரி, இந்த இடத்துல ஐஜி ஜீரோ ஆயிரும். அப்பனா ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூன்னு போடலாமா? அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே பாரு, இன்கமிங் கரண்ட் என்னென்னா ஐ த்ரீயும் ஐஜியும், அவுட் கோயிங் பார்த்தோன்னா ஐ ஃபோர். ஐ த்ரீ ப்ளஸ் ஐஜி ஈக்குவல் டு ஐ ஃபோர். அப்போ ஐ த்ரீ ஈக்குவல் டு ஐ ஃபோர்னு போடலாமா? இந்த இடத்துல இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணு, ஐ த்ரீ ஐ ஃபோர் ஈக்குவலா, அப்போ ஆர் பை எஸ்ஸா? புரியுதா? இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு சொன்னால் ஆர் பை எஸ் ஈக்குவல் டு பி பை கியூ. இதான் பார்த்தோன்னா கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் சரியா? இது ஒன்று இதுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா பெஸ்ட் மெத்தட் என்னது, இந்த ஆப்போசிட் ஆர்மில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோ, P into S equal to R into Q. PS equal to RQ. புரியுதா? இதை பேலன்ஸ்ட் கண்டிஷன். சப்போஸ் உன் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் உன்ட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா, கரண்ட் கேட்கலாம் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம், சரியா? இப்போ சர்க்கியூட்டை நல்லா பார்த்தேன்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம டயக்ராம். இப்போ நல்லா பாரு, மேலே இருக்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி சீரீஸா? ஏன்னா இந்த வழியாக போகிற கரண்ட்டுக்கு இந்த வழியாக மட்டும்தான் வர முடியும். அப்போ மேலே இருக்க ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் எப்படி கண்டுபிடிப்பேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. டினாமினேட்டரில் இருக்கிறதோட எஃபெக்டிவ் எப்படி கண்டுபிடிப்பேன், ஆட் பண்ணி, ஏன்னா சீரீஸில். அப்போ ஃபைனலாக பார்த்தோன்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸும் கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது ரெண்டு எப்படி இருக்கு, பேரலரோட எஃபெக்டிவ் எப்படி பிடிப்பேன், இது ஆர் ஒன் ஆர் டூனா, ஆர் ஒன் ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கொஸ்டின் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடி, கரண்ட் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா வோல்டேஜ் பை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இது மட்டும்தான். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக். கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காது, ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்கான். லெட்டர் ஸ்டார்ட். 2013 முன்னாடி தான் இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்குறது இல்லை. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா பாரு, பி கியூ ஆர் எஸ் நாலு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டான். ஓகேவா? 10 30 30 90, இது ஃபஸ்ட்டு பேலன்ஸானு பாரு,
என்ன பண்ணுவேன், இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, பேலன்ஸ்டா இல்லையா? பேலன்ஸா இருக்கு, வெரி குட். அவங்க என்ன கேட்குறாங்க, ஸோ நடுவில் கேலனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான் சும்மா, சரியா? நீ வந்து அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவேன். பட் கேலனோமீட்டர் வழியாக கரண்ட்டே போகலன்னா நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தேவையில்லை, கரெக்டா இல்லையா? சரி, இப்போ இது பேலன்ஸ்டா? வெரி குட். பேலன்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுவேன், இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுவேன், 40 120. இது ரெண்டு எப்படி இருக்கு, பேரலில் இருக்கு. 40 120 பேரலில் போட்டேன்னா 40 × 120 டிவைடட் பை 160, கரெக்டா? 30 ஓம். இது எப்படி செக் பண்ணுறது, நல்லா பண்ணால் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 40 120 என் ரிசல்ட்டன்ட் எப்படி இருக்கணும், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலில் போட்டேன்னா ரிசல்ட்டன் வந்து சின்னதை விட கம்மியாக இருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ சின்னதை விட கம்மியாக இருக்கா, இருக்குது. அப்போ 30 வந்து கரெக்டாக இருக்கலாம். சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, இஎம்எஃப் நல்லா பாரு, இஎம்எஃப் வந்து 7 வோல்ட்டு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். அப்போ கரண்ட் என்ன, கரண்ட்டோட ஃபார்முலா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் பை ஆர்னு போடுவோம். பட் இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கான்னு என்ன பண்ண போகிற, அந்த ரெசிஸ்டன்ஸ் சேர்த்துக்கோ, முடிஞ்சா? ஸோ இது பார்த்தோமா, ஐ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆர் பிளஸ் ஆர். எப்சிலான் எவ்வளோ கொடுத்துருக்கான், 7 30, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 5, 7/35, 1/5, 0.2, கரெக்டா? புரியுதா? எடு நோட் எடுத்து சால்வ் பண்ணால் நான் உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கலந்துங்களா. இப்போ பாரு, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, PQR. 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 2 ஓம், அண்ட் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அன்னோன். சரி, வரையோ, இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2 2 2 2, இது எஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, சரியா? இந்த எஸ் கூட நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 6 ஓமை பேரலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், புரியுதா? அப்போ இதோட எஃபெக்டிவ் என்ன வரும், எஸ்ஸுக்கும் 6க்கும் பேரலில் போட்டால் கரெக்டா, 6s/6+s. இப்போ இது பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூவா, கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பார்த்தோன்னா 2 × 6s/6+s பார்த்தோன்னா 2 × 2, கரெக்டா? 6x/6+xஓட வேல்யூ என்ன வருது, 2. இது வந்து எஸ் எஸ்ஸை கண்டுபிடி, புரியுதா இல்லையா? ஆ, இதில் எஸ்ஸை கண்டுபிடி, என்ன பண்ண போற, 6s/6+s = 2, சரியா? ஸோ ஒரு மெத்தட் என்னது, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இல்லை எங்களுக்குலாம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியாது, இதெல்லாம் டென்த்துலேயே மறந்து போயிட்டோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னது, உட்காந்து ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டுப்பாரு, எங்கே வந்து எஸ்ஸோட வேல்யூ போட்டால் உனக்கு இந்த மொத்தம் ஆன்சர் 2 கிடைக்குதுன்னு செக் பண்ணிக்கோ. ஸோ 6s = 12+2s. இது இங்கிட்டு வந்துச்சுன்னா 4s = 12. எஸ்ஸோட வேல்யூ வந்து 12/4, அதாவது 3 ஓம். இப்போ இப்படி தான் வந்திருக்கு, இது நீட் கொஸ்டின் அத்தனைக்கும், போர்டு கொஸ்டினும் இல்லை, நீட் கொஸ்டின் இது, சரியா? இப்போ பார்த்தோன்னா மீட்டர் பிரிட்ஜில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், ஓகேவா? மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பிரிமெண்ட், மீட்டர் பிரிட்ஜ் பார்த்தோன்னா இதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் சேம். என்ன ப்ரின்சிபல், வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் ப்ரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அதாவது பேலன்ஸ் ஸ்டேட் இருந்தால், அதாவது பேலன்ஸ் ஸ்டேட் இருந்தால் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர் எவ்வளோ, 0. ஆனால் பிரச்சனை என்ன, வீக் ஸ்டோன் பிரிட்ஜில் 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒயரோட இங்கேலேருந்து இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து
சம் ஆர் ஒன், இங்கேலேருந்து இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆர் டூ. இப்போ நல்லா பாரு, இது பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொன்னால் நான் இப்படி எழுதலாமா, P பை எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ, இது பை இது, இது பை இது ஈக்குவல் சொல்லலாம், இல்லைன்னா இது பை இது, இது பை இது ஈக்குவல் சொல்லலாம், சரியா? சரி, P பை எஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ்னா ரோ எல் பை ஏன்னு எழுதலாமா, ஆர் டூ என்ன ரோ, நல்ல பார், இந்த மொத்த லென்த் எவ்வளோனா 1 மீட்டர், அதனால இது பேர் மீட்டர் பிரிட்ஜ். சரி, இது வந்து எல் ஒன்னா, அது 100 - L1, எல்னா 100 - L, புரியுதா? சரி, நம்ம அதான் சொல்கிறேன், நம்ம இந்த நொட்டேஷன்ஸில் போய் உட்காந்துடக்கூடாது. நான் இந்த லென்த்தை எல்னு வச்சுருக்கேன்னா இன்னொரு லென்த்தை எல் 100 - L எழுதிக்கலாம், இல்லை எனக்கு எல் ஒன் தான் வேணும்னா நான் 100 - L1 எழுதிக்கலாம், புரியுதா? இப்போ நீ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, P பை எஸ் இஸ் ஈக்குவல் டு L1, எங்கே இந்த பூச்சி, இப்போ நீ எழுத விடாமல் பண்ணிச்சு, ஒன்று நான் நடத்திக்கிறேன் இல்லை நீ நடத்து, L1 by 100 - L1, ஓகேவா? ஸோ இதுதான் உன்னோட பேசிக் ஃபார்முலாவாக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துல உனக்கு பிங்கிறது இடத்துல அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோ, இல்லை இந்த இடத்துல அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ, புரியுதா? ஸோ எந்த இடத்துல அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், புரியுதா? இந்த பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆக போகுது. இதுலேயும் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மீட்டர் பிரிட்ஜ் ஷோன், ஒரு மீட்டர் பிரிட்ஜ் காமிச்சிருக்கான், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு நான் தான் வரைஞ்சிருக்கேன், இது வந்து உங்களால் டிராயிங் பண்ணது, இந்த இமேஜ் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி செஞ்சது, இப்படி 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 ஒரு ஒரு கோடாக உட்காந்து அடுத்து இதை வந்து ஷார்ட் பண்ணி இங்கே போய் ஒட்டி வச்சுருக்கோம், சரியா? இதில் இருக்கிறது ஒரு ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது இது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு, இதுலேருந்து இது ஒரு கோடு, இதுலேருந்து இது ஒரு கோடு, இப்படி உட்காந்து செஞ்சது, வாழ்க்கையை வெளுத்து போயிடும்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த மீட்டர் பீஸ் ஷோன் த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ் ஹேஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன, ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸா டிக்ரீஸா, ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவ், நல்லா பாரு, ரோ ஈக்குவல் டு ரோ நாட் 1 - 1 + ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட்டா, இந்த ஆல்ஃபா வேல்யூ நெகட்டிவ்னு போட்டால் இந்த மொத்த வேல்யூ என்ன ஆயிரும், 1 விட கம்மியா, அப்போ உன் ஆன்சரும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், கரெக்டா இல்லையா? அப்போ இந்த மீட்டர் பீஸ் ஷோன் த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ஸ் அண்ட் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஷன், நெகட்டிவ் வேரியேஷன் ஆஃப் அதர் ரெசிஸ்டன்ஸ் வென் கரண்ட் இஸ் பாஸ் ஃபார் சம் டைம், நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கரண்ட் பாஸ் பண்ணால் அங்கே என்ன ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா, வெரி குட். இப்போ பாரு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், ஆ கம்மி ஆகுமா, புரியுதா எல்லாருக்கும், ஹலோ? நல்ல, பட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸா டிக்ரீஸா, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாப்பா, இது ஃபார்முலாவா, இது வந்து நெகட்டிவா, அப்போ இந்த மொத்த வேல்யூ என்ன ஆகும், 1 விட கம்மி, அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிரும், ரோ நாட்டை விட கம்மி ஆகும், கரெக்டா? டவுட் இருக்கா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே எழுதிடுவோம், ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வச்சுருக்கேன், என்ன அப்படின்னா இந்த ஆர் பை எக்ஸ் ஈக்குவல் டு L1 by L2. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வலி கம்மியாயிருச்சு, பட் எனக்கு பேலன்ஸ் பண்ணணும், கரெக்டாக இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வலி என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிருச்சு, ஆனால் என்னோட எய்ம் என்ன, இதை பேலன்ஸ்லேயே வைக்கணும், அதாவது இந்த வேல்யூ கம்மியாயிருச்சு, அப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மொத்த வேல்யூ கம்மியாயிருச்சு, அப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், இதை இன்க்ரீஸ் பண்ணுவேனா, ஏன்னா லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் தானே ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சொல்கிறது புரியுதா?
அப்போ நான் எல்வனை என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ நான் எல்வனை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் எதை நோக்கி போகுது, த பாயிண்ட் வில் பி ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் பி. புரியுதா? வெரி குட். இப்போ இந்த க்வெஸ்சன் எடுத்துக்கோ. ஸோ இது இந்த க்வெஸ்சன் தான் நேர் டெஸ்ட்டுக்கு சால்வ் பண்ணுவோம். இந்த மீட்டர் விஜய் எக்ஸ்பிரிமெண்ட் நல் டிஃப்ளெக்ஷன் அப்டைன் அட் என்ன, த வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிஸ். நல்லா பாரு, இது 40, இது 60. 10/x ஈக்குவல் டு 40/60. கிராஸ் மல்டியில் பண்ணிட்டேன்னா 600/40 15. ஓகேவா? இந்த க்வெஸ்சன் தான் நேத்து வந்துச்சு நம்மளுக்கு அந்த டெஸ்ட்டில். சரி, இந்த க்வெஸ்சன் வந்து இது பிவைக்யூ க்வெஸ்சனு. இது வந்து நான் பிவைக்யூ கூட சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர், சரியா? ஸோ இந்த பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்னா என்ன, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், செல்லோட இஎம்எஃப் மெஷர் பண்ணலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப்பும் எடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? வெரி குட். இது என்ன ப்ரின்சிபலில் ஒர்க் ஆகுது, வோல்டேஜ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு லென்த்து. ஆமாவா இல்லையா? கரெக்டா? இந்த இடத்துல இந்த ஃபைன்னு சொன்னாலும் சரி, கேன்னு சொன்னாலும் சரி, இல்லை லேம்டான்னு யூஸ் பண்ணாலும் சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட பேர் என்ன, பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். அப்படின்னா என்ன, டோட்டல் பொட்டென்ஷியல் எவ்வளோ லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வோல்டேஜ் பை லென்த்து. கரெக்டாக இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஞாபகம்க்கா, உள்ளுக்குள்ளே வச்சு ப்ராக்டிக்கல் செஷனில். ஸோ ப்ராக்டிக்கல் செஷனில் இது எல்லாமே கவர் பண்ணோம் நம்ம. மொத்தம் என்கிட்ட ஒரு 1 lakh வோல்ட் இருக்குது, அதை நான் எவ்வளோவா பிரிக்க போகிறேன், 10 wire பிரிப்பேன், அப்போ ஒரு ஒரு ஒயருக்கு எவ்வளோ இருக்கா, அதில் எழுதியிருப்பேன் பாரு. ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டில், சரியா? ஸோ அதில் வந்து ஒரு சில டைம் ஃபைன் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில டைம் புக்கில் கே இருந்தால் கேன் யூஸ் பண்ணுவேன், லேம்டா இருந்தால் லேம்டான்னு யூஸ் பண்ணியிருப்பேன், சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன, டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் லென்த்து. ஓகேவா? வெரி குட். இப்போது என்கிட்ட அவங்க வோல்டேஜ் கேட்குறாங்கன்னா நான் என்ன எழுதிக்கலாம், சிம்பிளி கே இன்டு L1. எவ்வளோ லென்த்தில் போய் அது பேலன்ஸ் ஆக போதும் அதில் எழுதிக்கலாம். புரியுதா? இப்போ பார், ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஒரு 10 cm ஒயர், இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ, பேட்டரியில் 20 volt பேட்டரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ. இப்போ எனக்கு பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம், இந்த பேட்டரிக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்ட் வருது, அதை நான் 10 டிவைட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் வருது, ஏன்னா எனக்கு தேவை என்ன, அங்கே பொலிட்டிஷியன் எவ்வளோ சாப்பிட்றோம் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்துடுதில்ல, நான் மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்க போகிற வோல்டேஜ் எவ்வளோ, இந்த வோல்டேஜனா எப்சிலான் ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர்னு எழுதலாமா? இந்த எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் ஆர் என்னது, கரண்ட்டு. கரண்ட் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சு. 20/18 + 2 வந்து 20 × 18, அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 18 volt. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஒயருக்கு அக்ராஸாக 18 volt இருக்குது. இது வந்து 10 cm நான் பிரிக்கணும். அப்போ என்னோடய பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் என்ன, டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ வருது டிவைடட் பை என்னது, லென்த்து. 18 volt/10 cm, 1.8 volt/cm. ஓகேவா? ஜஸ்ட் வெளியே யாரோ இருக்காங்க, ஒரு நிமிஷம் இரு. ஓகே, சரி, இப்போ இந்த க்வெஸ்சன் பாரு, மொத்தம் 5 volt இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கா, இப்போ இங்கே பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு தெரியணும். V ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர். கரெக்டா? 5 volt, இங்கே ரெசிஸ்டன்ஸ் 8, இங்கே 2. 8 + 2 = 10, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 8. 4 volt. கரெக்டா? வெரி குட். இப்போ 4 volt எவ்வளோ சென்டிமீட்டரில் பிரிக்கணும், அப்போ என்னோடய 5 அப்படி இல்லைன்னா லேம்டா, என்ன வேணாலும் வச்சுக்கோ, 4/20, 1/5 0.2. ஓகேவா?
இப்போ இஎம்எஃப் ஆஃப் த செல் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா, இப்போ நல்லா பாரு, எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இந்த பேட்டரியில் இந்த சர்க்கியூட்டில் மொத்தம் இருக்கிற வோல்டேஜ் சம் வின்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ சென்டிமீட்டரில் பிரிச்சிருக்கேன், சம் எல் சென்டிமீட்டரில் பிரிச்சிருக்கேன். அப்போ ஒரு சென்டிமீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? இது என்னது, ஒரு சென்டிமீட்டரில் இருக்கிற வோல்டேஜ். இப்போ என்னோடய பேலன்சிங் லென்த் வந்து சம் L1 சென்டிமீட்டரில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு சென்டிமீட்டரில் இவ்வளோ, அப்போ L1 சென்டிமீட்டரில் எவ்வளோ, V/L × L1. புரியுதா? இல்லை விக்கு வந்து இங்கே எப்சிலான் 1 வச்சுக்கோ. புரியுதா? ஒரு சென்டிமீட்டருக்கு இவ்வளோ, அப்போ இவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ ஒரு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். புரியுதா? உண்மையில் புரியுதா? வெரி குட். இல்லைன்னா உங்கள் புக்கில் என்னென்னு வச்சுருப்பேன், K×L1, இல்லைன்னா 5×L1, இல்லை λ×L1. ஓகேவா? இப்போ பார், பேலன்சிங் லென்த் ஆஃப் வயர் இஸ் L1, இஃப் த பொலாரிட்டி ஆஃப் த பேட்டரி இஸ் ரிவர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட்லேயே வந்துருந்துச்சு. ஸோ நான் தான் சொன்னேன் இது வந்து நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன், கிராஷ் கொஸ்டின், நோ ப்ராப்ளம். இப்போ பார், வந்துட்டு ரெண்டு பேட்டரி இருக்குது. இப்போ ரெண்டு பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா டோட்டல் இஎம்எஃப் எவ்வளோ? இது வந்து E1, இது E2, டோட்டல் எவ்வளோ? E1 + E2? E1 + E2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, எங்கே போய் லென்த் பேலன்ஸ் ஆச்சு, L1. அப்போ நான் வேணால் E1 + E2 K×L1 எழுதலாமா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், E2 வேணால் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்சிலான் 1, இது எப்சிலான் 2. நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், எப்சிலான் 1 இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் 2. ஓகேவா? அப்போ நான் E1 - E2 எழுதிக்கலாமா? இப்போ 1 இல்லை, சப்போஸ் வந்து E2 இஸ் கிரேட்டர் தென் E1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பேன், E2 - E1, அவ்வளோதான். வெரி குட். இப்போ நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த கே கேன்சல் ஆயிரும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா εε1L2 + εε2L2 = εε1L1 - εε1L1. இப்போ εε1 டேர்ம்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேனா, இந்த εε2 அந்த சைடு கொண்டு போயிடு, −εε2 L1 + L2. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கும், இது இந்த சைடு வரப்போய் மைனஸ் இருக்கும். வெரி குட். அப்போ இதிலேருந்து εε1 / εε2 வேல்யூ என்ன ஆயிரும், εE1 + εE2 / εE1 - εE2. சரியா? இந்த டேர்ம் அங்கிட்டு போயிடுமா? அப்போ εE2 - εE1 இருக்கும், இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா சரியாக போச்சு. இந்த கண்டிஷன் எப்போ போட போகிற, சப்போஸ் இதே உல்டா வந்துச்சுன்னா L2 - L1 / L1 + L2. எது பெருசா இருக்கும் அந்த லென்த் ஃபர்ஸ்ட் போட்டுக்கும். சரியா? ரொம்ப லாஜிக்கலான விஷயம் என்ன, எப்சிலான் பெருசு, அப்ப இந்த வேல்யூ அதிகமா இருக்கணுமா, அப்ப ஆட் பண்ண போறேன். இங்க எப்சிலான் சின்னது, அப்ப இந்த வேல்யூ சின்னதா இருக்கணும் கம்பேர் டு டினாமினேட்டர். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா வா, கொஸ்டின் சால்வ் பண்ணு, நான் பண்ண மாட்டேன். நல்லா பார், ஃபஸ்ட்டு L1 வேல்யூ இது கொடுத்துருக்கான், L2 வேல்யூ இது கொடுத்துருக்கான். சால்வ் பண்ணு, εε1 / εε2 என்ன? நான் சத்தியம் பண்ண மாட்டேன், நீ பேனா எடுத்து சால்வ் பண்ண வரைக்கும் நான் தொடவே மாட்டேன் போர்டு. சீரீஸில் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறப்ப ரெண்டுமே ஆடப் ஆகும், அப்போ 400 கிடைக்குது. அப்போ இது L1, ரிவர்ஸை கவர் பண்ணுறப்ப L2. அப்போ εε1 / εε2 என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 600, சப்ராக்ட் பண்ணால் 200. 6/2 அதாவது. ஓகேவா? தூக்கம் வந்துடுச்சா? வந்துடுச்சு. அங்கே 2 cells of EMF ரெண்டுமே இப்படி இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்னோட லென்த் வந்து 625, இது வந்து L1 வச்சுக்கோ, இன்னொன்று பார்த்தனா L2. என்ன கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன், E2 is greater than E1. சரியா? அப்போ E1 / E2 வேல்யூ என்ன?
நல்ல பாரு, இந்த ஆப்ஷன் வந்து எந்த சென்ஸும் கொடுக்காது. ஏன்? E2 வந்து greater than E1. அப்போ E1 by E2 பார்த்தனா நியூமரேட்டரில் சின்ன வேல்யூ இருக்கணும், டினாமினேட்டர்ல பெருசு இருக்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்லா பாரு, E1 by E2 கேட்குறாங்க. E2 பெருசுன்னு அவனே சொல்லிட்டான், பட் இங்கே என்ன இருக்குது, E1 வந்து 5 மடங்குன்னு சொல்கிறான், இங்கே 3 மடங்கு. அப்போ இது தப்பு. சரி, E1 by E2 ஃபார்முலா என்ன போட போகிற, மேலே சப்ராக்ஷன் கீழே அடிஷன், கரெக்டா? புரியல, அதனால ஒன்னு இல்ல. சரியா, எந்த லெந்த் அது ஏத்த மாதிரி நம்ம போட போறோம். ஓகேவா? இல்ல, அதான் சொல்றேன், இங்க L2 மைனஸ் L1 சொல்றதவளும் இது நெகட்டிவ் ஆயிரும், கரெக்டா இல்லையா? அதனால நான் மாத்தி எழுதிருக்கேன். சரியா, L1 மைனஸ் L2 போட்டிருக்கேன். ஆ, ஸோ நான் தான் அங்கே உனக்கு என்ன சொன்னேன், இந்த இடத்துல எந்த லெந்த் பெருசாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோன்னு சொன்னேன், கரெக்டா? ஆ, மாற்றி போட்டேன்னா இந்த இடத்துல என்ன இருக்க போதுன்னு உனக்கு நெகட்டிவ் வந்துடாதா, கரெக்டா இல்லையா? இப்போ நீ 625லேருந்து 125 சப்ராக்ட் பண்ணால் உனக்கு ஆன்சர் 500. அதே 125லேருந்து 625 நீ சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் மைனஸ் 500. அந்த மைனஸ் அப்படியே நிற்க போகுது, ஆன்சரில் மைனஸ் இருக்காது, அப்போ நீ மறந்து விடலாம். ஓகேவா? ஆ, இப்போ சொல்லு, மேலே சப்ராக்ட் பண்ணி எழுது, 500ஆ, கீழே ஆட் பண்ணு 750ஆ, கரெக்டா? இப்போ பார்த்தனா கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ரொம்ப சிம்பிள். எப்சிலான் 1 கே டைம்ஸ் L1 எழுத போகிறேண்ணா, எப்சிலான் 2 கே டைம்ஸ் L2 எழுதுவேண்ணா. இப்போ ரெண்டுது ரேஷியோ எடுக்க போகிறேன், அப்போ என்ன ஆயிரும், முடிஞ்சா? இதான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் வந்துச்சு, கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். இப்போ ஒரு 10 மீட்டர் லாங் பெர்பெண்டிகுலர் ஒயர் இருக்கீங்க, பெர்பெண்டிகுலர் எதுக்கு பெர்பெண்டிகுலர் இருந்த ஒயரு, சரி நேராக இருக்கு. இஸ் கனெக்டட் டு அ பேட்டரி ஹேவிங் அ ஸ்டெடி வோல்டேஜ், அ லெக்லாஞ்சி செல் இஸ் பேலன்ஸ்ட் அட் 4 மீட்டர். ஒரு லெக்லாஞ்சி செல் எங்கே போய் பேலன்ஸ் ஆகுது, 4 மீட்டரில் பேலன்ஸ் ஆகுது. இந்த லென்த் இஸ் கெப்ட் த சேம் பட் இட்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் டபுள். அப்போ உனக்கு நல் பாயிண்ட் எங்கே கிடைக்கும், நல்லா பாரு. லெக்லாஞ்சி செல்ல நான் மாற்றினா மாற்றலை, அப்போ என் வோல்டேஜ் பார்த்தனா கே டைம்ஸ் L1, ஆமாவா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஒயர் இருக்குது பார்த்தியா, அந்த ஒயரோட ஏரியாவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏரியா இங்கே ஃபார்முலாவில் வருதா, ஏரியா ஃபார்முலாவில் வரலன்னா உனக்கு அகைன் நல் பாயிண்ட் எங்கே தான் இருக்கும், அங்கே இருக்கும். இப்போ முன்னாடி நல் பாயிண்ட் எங்கே இருக்குது, 4 மீட்டரில். இப்போ அடுத்த நல் பாயிண்ட் எங்கே இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் புக் இருக்காடா, எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டயக்ராமே மறந்து போச்சு. ஸோ ஒன் டைம் என்ன பண்ணுவேன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணுவேன், இன்னொரு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸோட சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணுவோம். பொட்டன்ஷியோமீட்டர் வெரி குட், அப்படி தான் இருக்கணும், அருமையானது. இல்லை ஒன்றே சொல்லலை, இவன் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு டயக்ராம் கொடுக்கல நினைக்கிறேன். இல்லை இல்லை, இருக்கு இருக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, பட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நீ கவலைப்படாத. இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பேட்டரி, ஒரு பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்க போகுது. சரி, அந்த ஸ்மால் ஆர் இருக்கும் பார்த்தியா பேட்டரியில், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அதை பற்றி நான் ப்ராக்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதை பற்றி நீ இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான், ஆர் இன்டு L1 பை L2 மைனஸ் 1. இதுதான் ஸ்மால் ஆர், அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. சரியா? பொதுவாக இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குற கொஸ்டின் பார்த்துன்னு வச்சுக்கோ, இந்த பேஜ் நெப்பரளவு கொஸ்டின் கேட்பாங்க. சீரியஸ் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் படிக்கவே 3 நிமிஷம் ஆயிரும்னு வச்சுக்கோ. பட் அவன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான், ஒன்றுமே பண்ணாத, லென்த் கொடுத்துருப்பான், 2 லென்த் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து L1 L2 எதுனா பெரிய வேல்யூ N1 எடுத்துக்கோ, சின்ன வேல்யூ L2 எடுத்துக்கோ. ஏன் அப்படி, நீங்கள் எப்படியோ சப்ராக்ட் பண்ண போறியா, அப்போ பெருசுலேருந்தா சின்னதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? எஸ், சக்சுவல் இதுக்கு டெரிவேஷன்லாம் இருக்குது, டெரிவேஷன் இப்போதைக்கு தேவையில்லை, இல்லைன்னா கொடுத்துறேன் டெரிவேஷன், இல்லைன்னா இது பேரை அடுத்து யாராவது சண்டை போட போகிறாங்க.
இதுக்கு அடுத்து வருமா முன்னாடி வருமா? பின்னாடி தான் வரும். பரவாயில்ல, தெரிஞ்சிருக்க புக்கில் இருக்குதுதான். ஓகே, சரி, நல்லா பாரு. ஒரு டைம் பார்த்தனா நீ ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுவேன், அப்போ அந்த இடத்துல வி ஈக்குவல் டு ஐஆர். இன்னொரு டைம் பார்த்தனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட சேர்த்து இருக்கும். ரெண்டு வோல்டேஜை ஈக்குவேட் பண்ணிட்டுனா உனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தனா, வெயிட் பண்ணு, தப்பு தப்பாக போடுறேன்னா, யா எப்சிலான் தான், இது வி இல்லை, இந்த ஃபார்முலா எப்சிலான் தானே கொடுப்போம் உனக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலேருந்து நான் ஐ எப்படி எழுதிக்கலாம்? வி பை ஆர். செகண்ட் ஃபார்முலில் ஐ எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டா? இப்போ இது எங்கிட்ட கிராஸ் பண்ணிட்டேன்னா எப்சிலான் பை வி ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர். ஆர் பை ஆர் ப்ளஸ் ஒன். இது 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 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா ஒன் ஆயிரும், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஆர் பை ஆர். ஓகேவா? சரி, இப்போ எப்சிலான் பேட்டரியை வந்து சம் எல் ஒன் லென்த்தில் போய் நீ வந்து இன்டியூ இது நல்லிஃபை பண்ண போற, இது வந்து எல் டூ லென்த்தில் நல்லிஃபை பண்ண போற. அப்போ நல்லா பார்த்தனா இதுக்கு பதிலாக எல் ஒன் பை எல் டூ ஈக்குவல் டு இது அந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா ஆர் பை ஆர் ஈக்குவல் டு எல் ஒன் பை எல் டூ மைனஸ் ஒன். இப்போ ஸ்மால் ஆர் வேணும்னு சொன்னால் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்ப கீழே கடைசி லைனில் பார்த்தோன்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அது பார்த்தோன்னே நீ என்ன பண்ணு, உனக்கு தேவையானது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ரெண்டு லென்த்து. எல் ஒன் தான் பெருசாக இருக்கணும், ஏன் அப்போ தான் நீ சப்ராக்ட் பண்ணுறப்ப நியூமரேட்டரும் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா? இப்போ நீட்டில் வந்து கேட்டிருக்க பொட்டென்ஷியோ மீட்டர் வச்சு நீட்டில் கேட்டிருக்க எல்லா கொஷினும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ பொட்டென்ஷியோ மீட்டர் இஸ் அன் அக்யூரேட் அண்ட் வெர்சடைல் டிவைஸ். சரியா? வெர்சடைல்னா என்ன? ரொம்ப ஃபேமஸான. என்னடா பண்ணுற, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, இது என்ன வெர்சடைல்? ஓகேவா? டு மேக் எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் இஎம்எஃப். எதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம்? பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் இருக்கனால யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா அந்த வோல்டேஜ் வரப்ப கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகாதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோமா, காம்பினேஷன் ஆஃப் செல் கேலனோமீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால யூஸ் பண்ணுறோமா? ஆப்ஷன் பி. ஏன்னா இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆக போகுது, கண்டிஷன் ஆஃப் நோ கரண்ட் ஃப்ளோஸ். அதே மாதிரி என்னது, இதோட இந்த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். சரி, அப்புறம் ரொம்ப சின்ன வோல்டேஜை கூட நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? வெரி குட். அ பொட்டென்ஷியல் மீட்டர் வயர் இஸ் 100 சென்டிமீட்டர் லாங் அண்ட் அ கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் மெயின்டைன் அக்ராஸ் இஸ் டூ செல் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஃபஸ்ட்டு சீரீஸில் பண்ணுறேன், அடுத்து பார்த்தோன்னா அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேரலில் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன், செகண்ட் டைம் பார்த்தோன்னா இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ பேலன்சிங் லென்த் ஃபஸ்ட்டு கேஸில் 50, செகண்ட் கேஸில் 10. அப்போ E1 பை E2 ரேஷியோ என்ன? E1 பை E2 பார்த்தனா ரெண்டுத்தையும் L1 ப்ளஸ் L2 பை L1 மைனஸ் L2 ஆட் பண்ணால் 50 ப்ளஸ் 10 50 மைனஸ் 10 60 பை 40 3 பை 2 கரெக்டா? சரியா? ஸோ இது வந்து நீ பார்த்தோன்னே 60 பை 40னா 3 பை 2 இப்போயே போட்டிருக்கலாம், பட் என்ன மேக்ஸிமம்னா இப்படி வச்சுக்கோ, உட்காந்து ஃபார்முலா எழுதக்கூடாது. சரியா? எக்ஸாமில் கிவன் தேட் ஃபார்முலா ரெக்வயர்டு. வெரி குட். இப்போ பாரு, கொஷின் வந்து ஃபுல்லாக பேஜ் ஃபுல்லாக நப்பியிருக்கேன், கடைசி வார்த்தை என்ன? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். மூணு லென்த், ரெண்டு லென்த் இருக்கணும், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். கிடைச்சிருச்சா? உன் ஃபார்முலா என்ன? நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீலேருந்து இது சப்ராக்ட் பண்ணனா 0.15 டிவைடட் பை 2.85 கரெக்டா? 15 டேபிளில் போகுமா? 15 ஒன் ஜார் 15
19 டைம்ஸா? 19 டேபிள் 95 வருமா? 5 டைம்ஸா? கரெக்டா? புரியுதா? அப்போ பொட்டன்ஷியல் மீட்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் மெஷரிங் வோல்டேஜ். எதுக்காக நம்ம வோல்டேஜ் வந்து பெஸ்ட்டாக மெஷர் பண்ணலாம்? சென்சிட்டிவ் கேல்னோமீட்டர். கேல்னோமீட்டர் சென்சிட்டிவ்லாம் கதையே இல்லை, சரியா? அந்த டிவைஸ் என்ன சென்சிட்டிவ்னு சொன்ன ஒரு லாஜிக் இருக்குது. நல்லா பாரு, கேல்னோமீட்டரில் மெஷர் பண்ணுற இஎம்எஃப்பும் பொட்டன்ஷியோ மீட்டரில், சாரி, அதாவது அவனோட இஎம்எஃப்பும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பார்த்து எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட்டில். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? பேசிக் டெஃபினேஷனில் படிச்சிருப்பேன். உன்னோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் எப்போ? சப்போஸ் இந்த இடத்துல கரண்ட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஓப்பன் சர்க்யூட்டில் அது வந்து கரெக்டாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணி கொடுத்துரும். கரெக்டா? பொட்டென்ஷியல் மீட்டர் ஒயர், பொட்டென்ஷியல் மீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஒயர் ஆஃப் லென்த் 4 மீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். இட் இஸ் கனெக்டட் டு அ செல் ஆஃப் இஎம்எஃப் 2 வோல்ட். த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, நல்லா பாரு. ஒரு ஒயர் இருக்குது, 4 மீட்டர் ஒயர், எவ்வளோ? 10 ஓம். கனெக்டட் டு இஎம்எஃப், ஒரு 2 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாரு, இங்கே வெளியே எந்த ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கல. அப்போ இங்கே கொடுத்துருக்க மொத்தம் இந்த 2 வோல்ட் என்ன ஆக போகுது? இங்கே வந்துருமா? ஏன்னா இங்கே இறச்சி சாப்பிட்றதுக்கு உட்காந்தானே அவங்க சாப்பிடுவாங்க, பட் இங்கே சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் பை ஆர் பிளஸ் ஆர். சப்போஸ் இந்த சாப்பிட்றவங்க யாருமே இல்லைன்னு சொன்னால், அப்போ எப்சிலான் அப்படியே தூக்கி வோல்ட்டேஜாக போட்டுடலாமா? மொத்தம் 2 வோல்ட் இங்கே இருக்குது, 2 வோல்ட்டு 4 மீட்டர். அப்போ என்ன கேட்குறான்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் லென்த், வோல்டேஜ் பர் மீட்டர் எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ? 1/2. புரியுதா? வெரி குட். ஸோ இதோட பார்த்தனா பொட்டென்ஷியல் மீட்டர் முடிஞ்சு. இப்போ இந்த ஃபியூஸ் ஒயர், சரியா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூஸ் ஒயர் எப்படி இருக்கணும்? ஸோ ஃபியூஸ் ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? சப்போஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு? நிறையா கரண்ட் வந்துச்சுன்னா அது வந்து பிரேக் ஆகிடணும், கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, அது வந்து ஈஸியாக ஹீட் ஆகணும், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக, ஏன்னா அது வந்து பிரேக் ஆகணும்னு என்ன, அந்த இடத்துல போயிட்டு நீ போய் கட் பண்ண மாட்டேன், இல்லை யாரையாச்சும் உட்கார் வைக்கலை, அது வந்து மெல்ட் ஆகி தான் கட் ஆகணும், கரெக்டாக? அப்போ நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகணும்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருந்துச்சா ஹீட்டு கம்மியாகும், அதிகம் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஓகேவா? அதோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? ஏன் கம்மியாக இருக்கணும்? ஏன்னா கம்மியாக இருந்தால் ஈஸியாக மெல்ட் ஆகும், சரியா? அது வந்து சால்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 1500 டிகிரி செல்சியஸ் போனால் தான் நான் வந்து மெல்ட் ஆகும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வீடே கருகி போயிடும். ஆனால் அது மெல்ட் ஆகாமல் இன்னும் வரலப்பா, இன்னும் இப்போ தான் 1400 தொட்டிருக்கேன், 1500 ஆனாலும் நான் மெல்ட் ஆயிடுறேன். ஓகேவா? அப்போ லோ மெல்ட்டிங் பாயிண்ட், எதுக்கு லோ மெல்ட்டிங் பாயிண்ட்? அப்போ தான் ஈஸியாக கம்மியான டெம்பரேச்சர், கொஞ்சம் ஹீட் வந்தாலும் அது மெல்ட் ஆயிடணும். இன்னொன்று என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கணும், சரியா? ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூஸ் ஒயர் போச்சுன்னா என்ன பண்ணணும்? வீட்டில் நல்ல ஒரு பெரிய குண்டான ஒயர் இருக்கும், அதை எடுத்து அதில் போய் சொருகி விட்டுருவாங்க, சரியா? அதில் என்ன பிரச்சனை இருக்குது? குண்டான ஒயர் எடுத்தேன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அப்போ அது ஹீட் ஆகாது, நிறைய கரண்ட்டை உள்ளே அலோவ் பண்ணிடும், கரெக்டாக இல்லையா? பட் இதோட பர்பஸ் என்னது? நிறைய கரண்ட்டை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்போ கம்மியான கரண்ட்டு தான் அலோவ் பண்ணணும். கம்மியான கரண்ட்டை அலோவ் பண்ணணும்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், கரெக்டாக? அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி சர்க்கியூட், இதை பார்த்தீங்கன்னா ஃபைனல் டாபிக், ஓகேவா? ஸோ இதுலேருந்து கொஸ்டின் இது வரைக்கும் நீட்டில் கேட்டது இல்லை, பட் இருந்தாலும் நம்ம ரெடியாக இருந்துக்கலாம், சரியா? உங்கள் புக்கில் வந்து ஆர் தனியாக படிச்சிருப்போம், சி தனியாக படிச்சிருப்போம். இந்த ஆர்சி சர்க்கியூட் வந்து இப்படி வராமல் உனக்கு வந்து ஏசி கரண்ட்டில் வேணால் வரும், சரியா? ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில். பட் நான் வந்து இது இப்போ நடத்திடுறேன், சரியா? ஆல்டர்னேட்டிங்கில் தனியாக நடத்துவேன், அது வந்து ஏசிக்கு நடத்துவோம், இது வந்து டிசி கரண்ட்டுக்கு. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில்
அந்த கெப்பாசிட்டரில் ஆக்சுவலாக நேர்த்து டெஸ்ட்டில் நான் வந்து அது தப்பாக சொல்லியிருந்தேன், சரியாக ஷார்ட்டும் இதுவும் மாற்றி சொல்லியிருந்தேன், ஸோ நோட் பண்ணிக்கோ. நேர்த்து டெஸ்ட்டில் வந்து அந்த ஒரு அந்த ரெண்டு லைன் மட்டும் மாற்றி போட்டேன். இப்போ பார்த்தோன்னா சப்போஸ் ஸ்டார்டிங்கில் கெப்பாசிட்டரில் எந்த சார்ஜும் இல்லை, கெப்பாசிட்டரில் எந்த சார்ஜும் இல்லை, T ஈக்குவல் டு ஜீரோவில் கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோ? ஜீரோ, சரியா? அப்போ வோல்டேஜ் எவ்வளோ சார் இருக்கும்? இது ஜீரோ. அப்போ வோல்டேஜ் எவ்வளோ? வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? க்யூ ஜீரோ. அப்போ ஜீரோ பை சியா? அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து ஜீரோ, சரியா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எல்லா வோல்டேஜ் எங்கே இருக்கும்? இங்கேருந்து போகிற வோல்டேஜ் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்குமா? புரியுதா? சரி, நல்லா பாரு, இங்கே ரெண்டு பங்காளிங்க இருக்காங்க. இவன் வந்து எனக்கு எந்த வோல்டேஜ் இப்போதைக்கு வேணும்னு சொல்லிட்டான், அப்போ இருக்கிற எல்லா வோல்டேஜ் இவன் வச்சுக்குவானா? அப்போ வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்க போகுது. இப்போ இந்த ஒயர் பார்த்தனா, சரி இந்த கெப்பாசிட்டர் பார்த்தனா, ஒரு ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும், சரியா? அவன்கிட்ட சார்ஜ் இல்லை, அவன்கிட்ட எதிர்க்கிற அளவுக்கு இப்போதைக்கு சத்து இல்லை. அப்போ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும்? ஒயர் மாதிரி. சரி, கரண்ட் வரியா, வா கொஞ்சம் எனக்கு சார்ஜ் கொடு, மிச்சம் இருக்க கரண்ட் நீ பாட்டுக்கு போ. அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணும்? கரண்ட்டை வந்து நல்லா அலோவ் பண்ணும், சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இது ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இது பேர் தான் ஸ்டெடி ஸ்டேட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ், என்கிட்ட நிறைய சக்தி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா யார் உள்ளே வந்தாலும் இவன் கரண்ட்டை அலோவ் பண்ண மாட்டான். டிசி கரண்ட் வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அலோவ் பண்ணவே பண்ணாது, ஓகேவா? அப்போ நல்லா பாரு, வர வோல்டேஜ் எல்லாம் இவன் ஃப்ளோ பண்ண விட மாட்டான். அப்போ இருக்கிற எல்லா வோல்டேஜ் எங்கே இருக்க போகுது? கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் தான் வோல்டேஜ் இருக்கும், சரியா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? ஜீரோ, ஓகேவா? அப்போ இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் போகுமா? போகாது, ஏன்னா அலோவ் பண்ண மாட்டான். அப்போ சர்க்கியூட் பார்த்தனா ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணும், சரியா? புரியுதா? ஸோ இது நான் டிசிக்கு சொல்கிறேன், சரியா? ஏன்னா ஏசியில் வந்து அலோவ் பண்ணும், ஸோ டிசி தான் இது அலோவ் பண்ண மாட்டான். ஸோ இது பார்த்தனா ஒரு சில டெரிவேஷன் பாட்டு. உனக்கு தேவையானது என்னென்னா, சார்ஜ் கெப்பாசிட்டரில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா க்யூ மேக்ஸ் இன்டூ ஐ மைனஸ் டி பை ஆர்சி. கரண்ட் எவ்வளோ இருக்கும்? ஐ மேக்ஸ் இன்டூ டி பவர் மை இ பவர் மைனஸ் டி பை ஆர்சி. வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? வி மேக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் டி பை ஆர்சி, சரியா? ஸோ எனக்கு இதெல்லாம் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா நீ கிராஷ் கோர்ஸில் போய் பார்த்துக்கோ, சரியா? அங்கெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் டிரைவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ பாரு, டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை, டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்? ஒயர். அப்போ நல்லா பாரு, இங்கே சப்போஸ் ஒரு ஒயர் இருக்குன்னா இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஜீரோ. இப்போ நல்லா பாரு, மூணுமே பேரலா, கரெக்டாக இல்லையா? பேரலில் பாரு, ஒன்று ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் பை டென், கரெக்டாக? இதான் என்னது? ஒன் பை ஆர். அப்போ இது எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணனா உனக்கு இன்ஃபினிட்டின்னு வருமா? ஏன்னா ஒன் பை ஜீரோ என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா ஒன் பை இன்ஃபினிட்டி, அதாவது ஜீரோ. இல்லைன்னா நம்ம பெஸ்ட் மெத்தட் என்னென்னால, இந்த பத்து பத்து எதில் இருக்குது? பேரலல். பேரலில் பத்து பத்து இருந்தால் உனக்கு ரிசல்டன்ட் என்ன வரும்? பத்து இன்ட்டு பத்து பை இருபது. இல்லைன்னா என்ன பண்ண? ரெண்டு சேமாக இருக்கா? அப்போ பத்து டிவைட் பை சேம் நம்பர் ஆஃப் ரிசல்ட் இருக்குது ரெண்டு, அப்போ பத்து பை ரெண்டு அஞ்சு. இப்போ அஞ்சும் ஜீரோவும் பேரலில் இருக்குது, அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? ஜீரோ. அப்போ நல்லா பார்த்தனா ஓப்பனிங்கில் இவன் என்ன பண்ணுறான், எல்லா கரண்ட்டுக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறான். அப்போ கரண்ட் எல்லாம் எந்த வழியாக ஃப்ளோ பண்ணுவாங்க? இந்த வழியாக ஃப்ளோ பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போ இந்த வழியாக கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகாது, புரியுதா? புரியுதா? இப்போ இந்த சர்க்கியூட்டை நல்லா பாரு, இங்கே ஒரு பத்து ஓம், இங்கே ஒரு பத்து வோல்ட், இது ஜீரோ. இப்போ ரெண்டு சீரீஸில் இருக்குது,
அப்போ டோட்டல் கரண்ட் பார்த்தோன்னா டோட்டல் வோல்டேஜ் என்ன 10, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 10, அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இதே வந்து டிஇஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்ல ஸ்டெடி ஸ்டேட் ஆயிடுச்சு, அப்போ என்ன சொல்லுவான், எனை வழியாக யாரும் போகக்கூடாது, நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு சார்ஜ் ஆகணும்னு அவசியம் இருந்துச்சு, அப்போ நான் என்ன பண்ணேன், உன்னையும் அலோவ் பண்ணேன், நான் இப்போ சார்ஜ் ஆகிட்டேன், இதுக்கு மேலே நான் யாரையும் விட மாட்டேன், சரியா? அப்போ இந்த வழியாக கரண்டால் ஃப்ளோ பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன 10, இது எவ்வளோ 10, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 5 நல்ல பார், இது 10 இது 5, அப்போ ரிசல்ட் என்ன 15. அப்போ கரண்ட் பார்த்தனா வோல்டேஜ் வந்து 10/15 2/3 0.677. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவன் அலோவ் பண்ணுறப்ப நிறைய கரண்ட் போச்சு, இப்போ வந்து அவன் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான், அப்போ வேறு வழியாக தான் கரண்ட் போகணும். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாரு, இந்த கரண்ட்டை டிஇஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் இது ஸ்ட்ரெயிட் ஒரு பேட்டரி மாதிரி பிஹேவ் பண்ணுமா? கரெக்டாக இல்லையா? சரி, பேட்டரி இல்லை, ஒரு ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணுமா? அப்போ நல்லா பார்த்தனா இது ஒரு வீக் ஸ்டோன் பிரிட்ஜ்னு தெரியுதா? நல்லா பாரு, இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தனா மேலே 2 அப்புறம் ஒரு 4, கீழே என்ன இருக்குது 6 ஒரு 6, இது எவ்வளோ 10. இப்போ சொல், 2 எவ்வளோ 4, சாரி 2 4 எவ்வளோ 6 6 12, 6 12 பேரலில் போட்டேன்னா 4 வருமா? டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோன்னா 10, ரெசிஸ்டன்ஸ் 4, அப்போ கரண்ட் எவ்வளோ 2 செகண்ட் கேஸில் பாரு, இந்த சர்க்கியூட் இங்கே என்ன ஆகும் போது, இதே சர்க்கியூட் தான், அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணிடும், இங்கே தான் கெப்பாசிட்டர் இருந்துச்சு, டிஇஸ் ஈக்குவல் டு 0 என்ன சொன்னால் கரண்ட்டை நான் அலோவ் பண்ணுவேன், நான் ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், ஒன்ஸ் இவன்ட்ட ஃபுல்லாக இவன் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இதுக்கப்புறம்லாம் அலோவ் பண்ண முடியாது, கரெக்டாக? நம்ம வோல்டேஜ் எதுவும் போகாது, அப்போ வோல்டேஜ் போலன்னா கரண்ட் என்ன, புரியுதா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாரு, ஸ்டார்டிங்கில் இந்த ஒயர் இந்த வழியே இப்படி கரண்ட் இப்படி போயிடலாமா, போகக்கூடாதா? அப்போ இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர் வழியாகவே போயிடுச்சா கரண்ட்டு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 0, அப்போ ஸ்டார்டிங்கில் கரண்ட் எவ்வளோ போகும், இன்ஃபைனட் கரண்ட் போகும், ஆமாவா இல்லையா? செகண்ட் கேஸில் நல்லா பாரு, செகண்ட் கேஸில் என்ன ஆகும், இந்த வழியாக கரண்ட் போக முடியாது, இந்த வழியாக கரண்ட் போக முடியாது, அப்போ போகிற கரண்ட் ஒரே ஒரு பாதை என்ன, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகணும், கரெக்டா? அப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 20, அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 30, டோட்டல் வோல்டேஜ் என்ன 30, அப்போ கரண்ட் பார்த்தனா 30/30, சரியா? ஸோ இது பார்த்தோன்னா ஒரு சில பேசிக்கான ஃபார்முலாஸ், இது நீ பார்த்துக்கோ, சரியா? டைம் வென் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டி இஸ் ஹாஃப் ஆஃப் த மேக்ஸிமம் சார்ஜ். ஸோ இதெல்லாம் நீட்டில் வந்து கேட்டது இல்லை, சிபிஎஸ்சியில் இந்த டாபிக் இல்லை, அதனால நீ கவலைப்பட வேண்டாம், பட் நம்ப முடியாது, சரியா? ஸோ டிஇஸ் ஈக்குவல் டு ஆர்சி இன்டு லாக் 2. ஸோ நான் மெயினாக எதுக்காக இந்த ஃபார்முலாவில் எடுத்தேன்னா, உனக்கு இந்த டைம் கான்ஸ்டன்ட் தெரியணும், சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிஇஸ் ஈக்குவல் டு ஆர்சி லேன் 2. ஸோ இந்த வேல்யூவில் நீ பார்த்துருப்பேன், லேன் 2 வேல்யூ எங்கேயாச்சும் படிச்சிருக்கியா, படித்ததே இல்லையா? எத்தனை பேருக்கு லேண்ட் 2 வேல்யூவில் பார்த்துருக்கோம், இது எங்கேயோ பார்த்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லு. ஆர்சியை விட்டுரு, லேண்ட் 2, லேண்ட் 2 வேணா 2.303 log 2 எழுது, வேணா log 2 வேல்யூ என்ன,
லா கண்டுபிடிக்க ஒரு புக் இருக்கும் தெரியுமா, ஒரு ப்ளூ கலர்ல 0.414 லாக் 2 3010 இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணனா உனக்கு ஆர்சி, எஸ் நீ சொன்னது லாக் 3 வேல்யூ 0.4. இந்த ரெண்டு நீ மல்டிப்ளை பண்ணனா 0.693. இந்த ஃபார் வேல்யூ எங்கேயோ பார்த்தது இல்லையா, டி ஹாஃப் ஈக்குவல் டு லாம்டா பை 0.693 இந்த மாதிரி ஹாஃப் லைஃப் கெமிஸ்ட்ரியில் டிகே ப்ராசஸ் சொல்யூஷன் சொல்யூஷன் இல்லை, அது எந்த லெசனில் வரும் கெமிஸ்ட்ரியில், கெமிக்கல் கைனடிக்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் செகண்ட் ஆர்டர் சொல்யூஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சரி விடு சரியா. ஸோ அந்த வேல்யூ தான் இல்லை, புரியல எந்த ஃபார்முலா தப்பு, 0.693 மேலே, சாரி சாரி ஆமாம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு டி ஹாஃப் கரெக்ட் தான், 0.693 பை லாம்டா. தேங்க்யூ கொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தனா எனர்ஜி பார்த்தனா இந்த 1/√2 டைம்ஸ், மற்றபடி இந்த ஃபார்முலா அதே தான் சரியா. சரி இப்போ டைம் கான்ஸ்டன்ட்காக தான் நான் மெயினாக இது இன்க்ளூட் பண்ணேன். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தனா ஆர் ஈக்குவலண்ட் இன்டூ சி, ஓகேவா. ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்துருந்துச்சு ஆர் ஈக்குவலண்ட் இன்டூ சி போடுற மாதிரி. ஸோ உனக்கு கொஸ்டினில் பார்த்தனா இப்படி கொடுத்துருந்தாங்க, இது ஒரு கெப்பாசிட்டர் மேலே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு கீழே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், இதோட ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடி, ஆர் ஈக்குவலண்ட் போட்டு சி எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோ, அதான் டைம் கான்ஸ்டன்ட் சரியா. ஸோ இது டிஸ்சார்ஜிங், டிஸ்சார்ஜிங்க்கு ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேனா. ஸோ டிஸ்சார்ஜிங்க்கு வந்து அப்படி உல்டா ஈக்குவேஷன் வந்து பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாய் த ஃபாலோயிங் சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 μF கெப்பாசிட்டர் ஹேவிங் சார்ஜஸ் சார்ஜ் அவ்வளோன்னு சொல்லிட்டான், த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட். அப்போ வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன, அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வர கரண்ட் எவ்வளோ. இப்போ எனக்கு கரண்ட் தெரியணும், எனக்கு வோல்டேஜ் வேணும் கரெக்டாக, வோல்டேஜ் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறது, ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டின்னு போடலாமா. சார்ஜ் பாரு இவ்வளோ சார்ஜ், டிக்கு பதிலானா என்ன போடலாம், டிக்கு பதிலாக ஆர்சி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ தான் பார்த்தோம் ஆர் இன்டூ சி, சிம்பிளிஃபை பண்ணு, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், 5 2s are 10, 50/10 into 10 power -6, 5 into 10 power -6 கரெக்டா மேடம், தேங்க்யூ ஓகேவா. ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் ஒரு டிஸ்கஷனை விட்டால் கூட இந்த பொட்டென்ஷியோ மீட்டர் மீட்டர் பிரிட்ஜ் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் இதுதான் க்வெஸ்சன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா. எஸ் தேங்க்யூ.